Alhamdulillahi hamdan da'iman abada walhamdulillahi alhamdulillahi rabbil alameen ala makana ilhimuni alhamdulillahi Mawlaya salli wa sallim da'iman abada ala habibika khayril khalqi kullihim Rahman kirvayalum nadakkalin poruttum Muhieddeen andagai mel Muhieddeen malai solven அகமகிழ்ந்த பேராவலாய் அன்பாய் இந்நாயகர்கன் அகம்போருள் உடல் ஆவியும் அகமகிழ்ந்தே அர்ப்பணித்தேன் மஹபூபு சுபஹானி மஷூக்கு ரஹ்மானி முஹியுத்தீன் ஜிலானி முன்னிறுத்தி கல்வில் வைப்பேன் அக்தாபர் அவுதாத்களின் சிரஸ்டர் பகதாத் மறைந்த நாதர் பாதரச்சைகள் சுமப்பேன் காதிரியா சர் குருவாய் கதமியம் புயமேல் வைத்தே காதருளும் ஆண்டகை இரு கால்களையும் சிரமேல் வைப்பேன் யாவுதுல் ஆலம் என்றும் என் ஹலீஃபாவாகும் என்றும் இறையோன் அழைத்த மகா இறைச்சகரில் யான் மறைவேன் யாவுதுல் ஆலம் என்றும் என் ஹலீஃபாவாகும் என்றும் இறையோன் அழைத்த மகா இறைச்சகரில் யான் மறைவேன் யா ஹவுதுல் அலம் என்றும் என் ஹலீஃபாவாகும் என்றும் இறைவன் அழைத்த மகா இறைச்சகரில் யான் மறைவேன் கைதந்து இறைச்சித்தம்மை காக்கும் கூத்துப்புள்ளாப் முஹியுத்தீன் ஆண்டகை வாதம் முகந்தன் கண்ணில் வைப்பேன் கைதந்து ரச்சித்தமை காக்கும் குதுபுல்லாக்குத்தாப் முஹியுத்தீன் ஆண்டகை வாதமுகந்தன் கண்ணில் வைப்பேன் கைதந்து ரச்சித்தமை காக்கும் குதுபுல்லாக்குத்தாப் முஹியுத்தீன் ஆண்டகை வாதமுகந்தன் கண்ணில் வைப்பேன் மௌலாய சல்லி வ சல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபிபி கஹைரில் ஹல்கி குல்லிஹிமி அல்ஹம்து லில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா வல்ஹம்து லில்லாஹி தும் அல்ஹம்து லில்லாஹி الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم يا محيي الدين نور الله نورنا كما نورت أجدادنا يا محيي الدين يا محيي الدين شيخ الكل علمنا كما علمت أشياخنا يا محيي الدين يا محيي الدين
مولى الكل كن مددنا كما مددت آبانا يا مهيي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أصحاب الوقت أيضوا بحكم نيابة அல்லாஹ் ஜல்லஷான் ஹோத்தாலவை போற்றி புகழ்ந்து அவனது திவ்ய திருத்தூதர் ரஹ்மத்துல் இலாலமினாக அன்றும் இன்றும் என்றும் ஒன்றுபோல் இறங்கி நிற்கின்ற எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினாகிய அஹ்லு பைத்துகளையும் அவர்களுடைய உற்றத்துவர்களாகிய குல்வாயி ராசிதீன்கள் அசாபிர்கள் குராம் அவர்களையும் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் சன்மார்க்கத்தை நிலைநாட்டிய எங்கள் நன் மதுகபிகளை தந்த நான்கு இமாம்களையும் எங்களுடைய தசுக்கியத்தின் நப்ஸ் என்று சொல்லக்கூடிய அகத்தூய்மைக்காக வேண்டி தரிக்காவுடைய பாட்டுகளை பெற்றுத்தந்த மெய்ஞான நாதாக்களான குத்துவமாகளை போற்றி போனது அவர்களுக்கு சர்தாரன் செய்தனா ஒதுல் ஆதம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரலியல்லாஹு தான் அவர்களின் நாலேனி ஷரீஃபின் என்று சொல்லக்கூடிய மிருவடி கட்டுகளை சிறுமை தாங்கியவனாக சங்கிக்குரிய பெரியார்களே தாய்மார்களே, இதோ இந்த நாளாகிற ரமலான் செறிவிலே பாதிக்கு மேல் நம்மை விட்டு கலந்துவிட்ட நிலையிலே உள்ள நாளாக இருக்கின்றது. ஹரம் செறிவிலும் மற்ற இடங்களிலும் ரமலான் செறிவுடைய பிற பதினேழாகவும் இந்தியாவில் பல பாகங்கள் மற்ற இடங்களிலும் ரமலான் பிறை பதினாறாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஆரம்பத்திலே படித்த முஹியத்தீன் ஆண்டகை ஜாத்து முஹியத்தீன் மாலை என்று சொல்லி மாபெரும் அவுளியாக்குள் உள்ளவர்கள் மாதிரி ரசு சதகுத்லா அப்பா நாயகன் அவளுடைய குடும்பத்திலே வந்தவர்களும் இமாமுல் அருஸ் ரலியல்லாஹு தன் அவளுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்களாகிய அப்துல் மஜீத் அருஸ் மௌலானா ரலியல்லாஹு தன் அவர்களால் கோர்வை செய்யப்பட்டதாகும். இன்ஷா அல்லாஹ் இந்த நாளைய தினம் நமது ஊரிலும் மற்ற இடங்களிலும் பத்ரி சஹாபாக்களுடைய புனித மௌலூது போதப்படுகிறது இருக்கின்றது. இந்த பத்ரி சஹாபாக்களுடைய இந்த மௌலூது செய்தியும் கோர்வை செய்தவர்கள் அவர்கள்தான். இது அதிகமான பேருக்கு தெரியாது. ஒவ்வொரு மௌலூது செய்திலும் கோர்வை செய்தவர்களுடைய பேர் நமங்கள் இருக்கும். இதிலே அவர்கள் பேரை வைக்கவில்லை என்று என்னிடம் சொன்னார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் அவுளியாக்கள் முஃபர்ரிதுன்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா அதிகமாக திக்ரி செய்யக்கூடிய மெய்ஞான நாதாக்கள் உள்ளவர்கள். இவர்கள் சற்று நம்ம காலத்தில் தான் வந்தார்கள். சுவியசரத்தப்பான அல்லாஹ் தஆலா அவர்கள் மறைகிற நேரத்திலும் அவர்கள் இருந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அதன் பிறகுதான் எல்லாம் 10-20 வருஷம்தான் அவர்கள் மறைந்தாகிறது. அப்பேற்பட்டவர்கள் இதை பற்றி சொல்கின்ற போது நண்பர் முபாரக் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா நண்பர் அவருக்கு பெரிய அதிசயம் மௌலானாவை கோர்வை செய்தார். அருஸ் மௌலானாவா என்ற இடத்துல கேட்டார். என்ன அருஸ் மௌலானா 10-11 வயசுலாம் அவர்கள் அஃபுல்லமாப்பட்டெல்லாம் வேங்கினவர்களாச்சு. 11 வயசு பேபியாக இருக்கிற காலத்திலேயே அவர்கள் ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எளிமையும் பகுமையும் கொடுத்திருந்தானே என்று சொன்னோன். அது சரி, நான் ரொம்ப காலமாக உள்ள பிரிண்டெல்லாம் பார்க்குறேன்னு அவருக்கு செமிக்க மாட்டேன்டுச்சு. நான் சொன்னேன், அவர் சொன்னார், எனக்கு யாசின் சூராவை போட பத்ரிங்கள் மௌலுதே மனப்பாடம், அந்த பேர்நாமங்கள் 313 பேர்நாமம், அதுக்கு தான் நான் கேட்டேன். அப்படியே நான் என்னுடைய ஹாஜித்துகளுக்கு முக்கியமான இதுகளுக்கு எல்லாரும் ஒரு நாட்டு திட்டங்களும் ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு இது வைப்பாங்களே, ஆனால் பத்ரிங்கள் தான் ஓதி நான் எனக்கு அதை கைகண்ட பலனாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ நீங்கள் சொன்னால் நீங்கள் அப்போ ஒரு 3 நாளைக்கு பத்ரி சஹாபாக்கள் மௌலூத ஓதி இந்த முசன்னிஃபு ரஹிமல்லா ரஹமத்து வாசியா அல்லாஹ் தஆலா முசன்னிஃப் ரலி அல்லாஹ் தஆலா எனக்கு காட்டணுங்கிற நியத்தில் ஓதுங்க. அப்போ ஓதி திரும்ப வந்து சொன்னால் நான் ஓதுனேன். இது அருஸ் மௌலான நாயகம் மறைந்த பொருள் ஒரு கதை. அவர்களும் ஒஃபாத்துக்கு பிறகு உள்ள விஷயம். அப்போ சொன்ன நேரத்தில் எங்களுடைய ஷேக் நாயகம் செய்து போக்குவரத்துங்க ரிஃபாய் நாயகம் அந்தர்தீவ் மௌலானா
விவாய் தெரிக்க அவருடைய நாதாக்கள் அவள் இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ அருஸ் மூலம் வந்தவா, அஸ்லாம் வலைக்கும் தம்பி, நீ சொல்லி நேராக போய் மௌலானா சோகமாக இருக்கிறீங்களா சொல்லி மௌலானாட்ட போய் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மௌலானா சொன்னால், அருஸ் மௌலானா எந்த வணக்கம் செய்தாலும் சரி, என்ன அதை பற்றி எங்களுக்கு இல்லை, எங்களுடைய சுல்தான்ல அறிவின் சையீத் அஹமது கபீர் ரிஃபாய் மேலே ஒரு பைத்து சொன்னாங்க. அந்த பைத்தை நாங்கள் எங்களை தைக்கால எங்களை ராத்திபுல வரோம், எப்பவும் ஓதி வர்றோம். அவ்வளோ ஒரு மனமான மேன்மையான ஒரு பைத். அந்த ஒரு பைத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹோத்தாலா அப்துல் மஜீத் அருஸ் மௌலானா நாயர் ரலியல்லாஹு தன் அவர்களுக்கு ஃபிர்தௌஸில் அல்லாஹ்னு சொர்க்கத்தை கொடுத்துருவானே என்று அடிக்கடி சொல்லக்கூடிய மனிதர் அந்த பெரிய மனிதர் அந்த ரிஃபாய் மௌலானா சையீத் அந்தர் தீவ் மௌலானா ரலியல்லாஹு தன். அவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறா, இப்படி பார்த்து எங்கிட்ட வந்து சொன்னால், நீங்கள் சொன்னது சரி, நான் ராத்திரி பார்த்தேன் இப்படி இப்படி செய்யணும்னு. ஏன்னு சொன்னால், நான் எங்கிட்ட சொன்னால் அருஸ் மௌலானா பேரை போடலைன்னு சொன்னால், விஷயங்கள் எதாக இருந்தாலும் இவ்வளோ கோர்வு செய்தா அவ்வளோ கோர்வு செய்தான்னு சொல்லி போட்டக்கூடாத, அதுக்காக வேண்டி நான் பேரை அதில் வைக்கலை, அந்த பேரை வைக்கலைன்னு நீங்கள் சொன்னாங்கோ அப்படின்னு சொன்னேன். அதை போட மட்டுமில்ல, அவர்கள் காலத்தில் அவர்கள் சாதாரண ஒரு மஜிதுடைய ஹாலியாக சொந்த ஊரை விட்டு சில்லங்காலியாக 40 வருஷமாக ஒரே இதில் இருந்துட்டா, சில்லங்காத்தோட எங்கேயும் போகிறதில்ல, அங்கே தான் இருந்தா. ஒருமுறை அவர்களுடைய சரித்திரத்தில் இருக்குது, அவர்கள் மட்டக்களப்பு மற்ற இடத்துல போன இடத்துல அங்கே முன்ன பண்ணி தெரியாதவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவர்கள் என்னம்மா கள்ளத்தோணியாக இருக்குமா, ஐடென்டி கார்டெலாம் இருக்கான்னு கேட்டேன். இல்லை சொல்லி என்ன பண்ண கொண்டு உள்ளுக்கு வச்சுட்டான். சரி சாரி, கல்வத்து நாயத்திரி வகப்பு நம்மளை கல்வத்தில் வச்சுட்டேன்னு சொல்லி அங்கே அவ்வா அஸ்மாவுல் ஹுஸ்னாவை என்கிட்ட சொன்னா, அஸ்மாவுல் ஹுஸ்னாவை உட்காந்து நிம்மதியாக ஓதும் சொல்லி 30,000 ரூபா ஓதுனே ராத்திரியும் ஓரு. அவளுக்கு 1000 நம்ம ஸ்வீட் மாதிரி சும்மா எதாக இருந்தாலும் சுபஹானல்லாஹ் கலிமா இந்த கலிமா சலவாத்து ரப்பனா அத்தினாஃப் துன்யா சனாஃப் இல்லா ஆஹிரத் சனத்தை ஒக்கீனாதா இந்த துவா 100,000. அதுபோல் எதாவது சுபஹானல்லாஹ் கலிமா 100,000. அவளுக்கு 100,000 தான் நிறைஞ்சா போல எல்லாத்தையும் அப்படி தான் ஜீவா. அதுபோல் அஸ்மா உலிஸ்னா 100,000 ஓத நிம்மதியாக போச்சு, தொந்தரவு இல்லை, பேசாமல் உட்காந்து கல்வத்தில் வச்சு அப்படியே ஓதினேன். 30,000 ரூபா ஓதிக்கும் ஆத்தி நாய் சொல்லலாம் சார். அவளை பார்த்து அவளை உட்காந்து என்ன அரிசி பண்ணலன்னா அவங்கள கொண்டு மறைல விட்டு வச்சுட்டு போயிட்டானுவளோ அப்படின்னு சிரிச்சுட்டு கேட்டா, எங்கே இருந்தாலும் நாயுமே உங்களை பார்வை இருந்தால் நமக்கு சரித்தனு. காலையில் பெரிய அரிய சிறைக்கெல்லாம் செக் பண்ணக்கூடிய ஆகவே ஐஜி பெரிய ஐஜி அந்த பக்கம் வந்து இங்கே ரூமில் இவ்வளோ சிறையில் போட்டதை பார்த்து அவன் பரடிட்டான். என்னடா செண்டாவில் பாரு முட்டாளர்கள், உங்களை அறிவு இருக்காடா, இவ்வளோ கொண்டு வச்சுக்கிறியா, இவா நம்ம தேசத்து பெரிய, அது மட்டும் இல்லை பிரதமராகக்கூடிய பண்டார நாயக்கா அவளுக்கு ரொம்ப நெருக்கமான தோழர், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச என்னத்துக்கு நடக்கும் கொண்டு முட்டா போயிலாம் சொல்லி அந்த காலவு கைகாலாம் விடுவிடுத்துட்டானோ அவனு அவளுக்கு. ஆள் சும்மா சாதுக்கள்ல உள்ளவோ பரதேசி, பரதேசினா ஃபக்கீர், நம்மள சாதுக்கள்னு சொல்கிறாங்களே சன்னியாசி சாதுக்கள், அதை போல உள்ளவோ இவ்வளோ கொண்டு போய் என்னடான்னு சொல்லி அதுக்கு பொறு. நம்ம மறியலூட்டில் இந்த மாதிரி ஒரு குருமத்து இல்லாமல் ஓதனமே ஒழுதுக்கும் தொழுத்துக்கும் ஒழிச்சிடுறதுக்கும் வசதிகள் கம்மி. அதுக்கு போய் சுக்ரியாக்கணும் 70,000 ரூபா அஸ்மா ஓதனாகா அப்படின்னு சொல்லி அவ சொன்னா. அதுலேருந்து அப்படி ஆட்கள் உள்ளவா, அதோடு மட்டுமில்லை எங்கிட்டு சொன்னால், நான் ரமலானுடைய அந்த சூஃபியசர் தப்பா மறைஞ்சாகலை அந்த வருஷம், நான் வந்து சொன்னேன் அங்கே இதில் இருந்தேன், காலையில் இருந்து தராவி தொழிட்டாங்க உட்காந்து கொஞ்சம் ஒரு அதில் தான். அப்போது சூஃபிய சார் தப்பா அவன் மாமா தான், மாமா மாமா தான் முறைக்கு மாமா அவன் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலானா அடிச்சு மௌலானா நம்ம சாபாசி தான் நம்ம சாபாசி. அப்போ நான் வரட்டா அண்டு விடப்புத்தான் உடனே எனக்கு மாமா கிளம்பிட்டுலோ ஆமாம் வரேண்ணா நான் என் டைம் சரி வர்றேன் சொல்லி போய் இப்படி பார்த்தேன். வானத்தெல்லாம் பார்த்தா ருடைய அறவா அது இருக்குது, இந்த மாதிரி ஆகிப்போச்ச. மாமா வேற போயிட்டா பையனை அனுப்பிட்டு போயிட்டால அப்படியே ஜனாசாக்கு கலந்து கொள்ளணுமேங்கிறதுக்காக வேண்டி தான் நான் ராத்திரி புறப்பட்டு
ஆனால் சாரி செய்தாப்பில் போகிட்டு வந்தேன்னு எங்கிட்டு சொன்னான். அப்போ சுவிசர் தப்பா நான் எல்லாத்தாலும் மறைஞ்சது ரமலானுடைய போட 24 இருந்தது அங்கோல கணக்கு சொல்கிறா. ரமலானுடைய போகிற 24 லைலத்திற்கதிர தேடி அடைஞ்சு கொள்ளுங்கோண்டு ஹதீசரிவு சகிஹான ஹதீசரும் புகாரி மத்தீசரும் கிரந்தங்களையும் இருக்குது. அதோடு மட்டுமில்ல வெள்ளிக்கிழமை இரவு. அப்போ இவங்க முஃபர்ரிதீன்களோ இந்த நாதாக்கள் எங்கிட்ட நான் பாதை எங்கிட்ட வந்து செலான் தந்துட்டு போனேன் காலியில் இருக்கிற காலிக்கு இதுக்கு 70-75 மைல். அப்போ செலான் தந்துட்டு போனேன் என்ன ஆமாம் செலான் மலைக்கு என்ன வரட்டான் கிளம்பிட்டலா ஆமாம் ஆகா என்ன இல்லை ஜிஞ்சி கிளம்புறால சொல்லித்தான் நான் வந்தேன். பார்த்தா லேலத்தில் ஒரு இரவு சொல்லி நாங்களும் அங்கே அப்போ இருந்தோம். அந்த அன்னைக்கு முழுவதும் மழை ஆகத்தான் இப்படி சும்மா அப்படி மழை லேசாக சாரில் அடித்தம்மா அடிச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு ஆத்தி முழுவதும் சொல்லி. இப்போ பேர் போட்டவர்கள் அது மட்டும் இல்லை சொல்லி இங்கிலீஷ்லேயும் அவர்கள் அப்துல் அஜீத் அப்துல் மஜீத் தரியாபாதி என்று சொல்லி இங்கிலீஷ்லேயும் ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டு பிரிண்ட் போடுறதுக்கு அங்கே மஜித் பல கவலத்தில் இருப்பா இல்லையா போய் கொடுத்துக்க எதா இருந்தாலும் சரி உடனே பைட் சொல்லிடுவா யாராக இருந்தாலும் அவளியாக்கள் நாதாக்கள் எல்லாருமே அப்பேற்பட்ட இவங்க பிள்ளைகள்லாம் சேர்ந்து அப்பா மறைஞ்சிட்டு அவர் இடத்த வாங்கி வச்சா இந்த இடத்துல தான் அப்பா அவர்களை நம்ம வீக்கணும் சொல்லி அடங்கணும். இப்போ இந்த முழுசு மோலனா அவர்கள் மறைஞ்ச போது அந்த ஊர்க்காரன் கம்பளில் ஊர்க்காரன் மற்ற ஜமாத்துக்காரன் தபிலிகை மற்ற ஆளுங்கள்லாம் இருக்கு இல்லை பள்ளி ஆசிரியர் அடக்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எதுக்கு வந்தானுவா நல்ல இடத்துலையே வந்தானுவா. இப்போ இவளுக்கு 100 கோரி 100 குப்பா கிளம்புதா தர்கா கிளம்புதா குறைஞ்ச பட்சம் இதே அள்ளி இப்படி குத்திடலாம். ஆ 10 வருடம் பொது போய் பொது மைத்துக்கல்ல அடக்குங்களேன் வாங்கலாம் உங்களை எங்கே எடுத்து வாங்கலாம் சொல்லிட்டா லேசாச்சா விரும்ப பார்த்தா இல்லைப்பா பிள்ளைகள் சொன்னால் இங்கே அந்த மாதிரி அவளுக்கு தனியாக கெட்டிக்கிது சேரம் கெட்டிக்கிது சொல்லி அப்புறம் இவனு பேச ஆரம்பிச்சிட்டானோ அருஷ்மலனுக்கும் அருஷ்மலன் வந்துருப்போ அவளுக்கும் அவளியும் அவளியாக வாக்கி வச்சு பெரிய இதை கெட்டிச்சு என்னதான் ஜேரத்தா கெட்டியாச்சு குப்பாவை கட்டிட்டானோ இது ஜேரன் தர்கா கட்டான் இப்படித்தான் அவளியா அந்த அவளியா இந்த இந்த அவளியா நம்ம போயிட்டு இருந்தாலே இவ்வளோ இவரையும் அவளியா இப்படித்தான் அப்படி சாவளம் அவளியா அங்கே நான் அவளு இப்படி இப்படின்னு வச்சு போகணும் என்னப்பா இதுன்னு சொல்லி இவனும் ஏழை நம்ம பேசுவாங்க இப்படி இருந்துட்டீங்க சொல்லுவார் நாய்க்கு தெரியுமா நரணை வாசம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம்னு சொல்லுவார். இருந்தாலும் அல்லாஹ்வுத்தாலா தன்னுடைய மஹபூபுகள் பழிக்க போடுற நேரத்தில் அவனுக்கு பொறுக்க மாட்டான். அது மட்டும் இல்லை குத்துப நாயகன் இல்லாத்தனும் அவ்வளோ போல பெரும் மெய்ஞான நாதாக்கள் தன்னுடைய பிள்ளைகளை நம்ம நாஃபிக்கிங்கள் இழிவுபடுத்த விடுவாங்களா சில காலம் கழிச்சு பல மாதங்கள் போயிடுச்சு அதுக்கு பிறகு பெரும் மழை அடிச்சு பெரும் மழை அடிச்சாண்டா கம்பளையில் இவங்க இருக்கிற அந்த சேரத்துக்கும் இப்படி சுலோப்பான இடம் ஒசரம் இப்படி போன உடனே இன்னும் சுற்றி வர காங்கிரெட்லாம் போட்டு கெட்டலை சேரத்தை மட்டும் பிள்ளைகளோ வச்சு சும்மா வச்சுக்குது. இப்படி கடும் பெரும் வெள்ளம் மழை ஓரத்தில் திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு நடு சந்தியில் ஊர் சிங்கள மங்கள மக்கள் மற்ற மக்கள்லாம் வந்துட்டா இது பெரிய என்ன பார்த்தா வெள்ளத்தில் பார்த்தா ஒரு முஸ்லீம் பெரிய பெரிய பாதிரி மாத்தியா பெரிய குருக்களுடைய அப்படி ஜனாசா அப்படி ரோட்டு வாரத்தில் வெளியே வந்து ரவுண்டானால இருக்க மாதிரி இருக்க மாதிரி வச்சு பார்த்தா எல்லாரும் யார் இப்போ பார்த்தா அப்படி சந்தனமான ஒரே வாசமாக இருக்குது. பார்த்தா அவள் காலகத்தில் அரிசி மூலம்னா கிளீன் சேவாத்தான் இப்படி இப்படி இருக்கிறாள் இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தாடி கிடையாது அது கிடையாது தொப்பு கிடையாது ஒரு மாதிரியாக இருப்பார். இவரையும் அவளியாக வாக்கிட்டானே போனால் சங்கியா தாடியெல்லாம் நான் பெர்ஃபெக்டாக இருக்குது பார்த்துக்கானு இப்போ ஜனாசா விடுறதுக்கு வச்சு அப்படிங்க அப்படி ஒரே ஒரே அத்தர் மனமோ சந்தன மனமா இருந்து சிங்க மக்கள் மக்கள் எல்லா மக்களும் பார்க்குறான் பார்த்து ஆத்து அடையாங்கன்னு மறுபடியும் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ அப்பாலாம் இருக்கிறான்னு பார்த்தா அப்பாலை அடிச்சுட்டு போனவங்க எல்லாம் கீழ்ப்பக்கமாக தூக்கிட்டு போய் அவள் கொண்டு கொண்டு வச்சிச்சு திரும்ப மறுபடி ஜனாசா ஊருக்காரன்லாம் பார்க்குறா பார்த்து பத்ரி சஹாபாக்கள் மோர்ந்து போர்வை செய்த நாதாக்கள் பற்றி தான் கதை பேசி இருக்கிறப்போம் அப்புறம் அதை அப்படி மறுபடி
கொண்டு அதோடு இவனு கைகாலாம் சொன்னான் இல்லையா, என்னம்மா இப்படி இப்படி இவரு குவாரி கட்டியாச்சு வாங்கியாச்சு நீ, அப்பா காடிடா டேய் சாகமீரான் நான் இருபது எவ்வளோ அவரும் மற்ற நாதாக்களை பேசுகிறியா முதல்ல என்னடட ஜனாசாவை மண் தின்னுக்கிறா பாரு, உடல்களே அறிவுள்ள கெட்டுட்டவர்களை பாருங்க சிந்திச்சுப்பேன் என்னுடைய ஜனாசாவை ஜன மண் தின்ட்டுருக்குதா பாருங்க, சாதாரணமாக ஒரு நாய் காரில் அடி போட்டுட்டு நீங்க போட்டு ஓட்டு ரொம்ப கிடக்கு போதும், ஒரு சாயந்தரம் போயிட்டு வர காட்டியுமே இந்த வாடகை வீச்சா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் போனால் என்ன நடக்குது, அது துப்பப்புற வாழ்க்கை வந்து புதைக்கிற வரைக்கும் தாங்க முடியல, ஒரு ஃபர்லாங்கு பத்து ஒரு ஃபர்லாங்கு ஒன்றரை ஃபர்லாங்குக்கு இந்த நாயிட அந்த கழுதை இந்த மிருக ஜாதி ஆடு மாடு செத்து கிடக்கு, எப்படி வீச்சம் அது எங்கே கிடக்குது பூமிக்கு மேலே வெண்டிலேஷன் சுற்றி வர காற்று உள்ள இடம், இப்படியே இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் காலையில் அடிப்பட்டால் மாலையில் அடிப்பட்டால் காலையில் வாட வந்துடுத, இப்படிக்குள்ளே ஒரு ஜனாசாவை வச்சு ஆறு பக்கத்துலேயும் மண் எப்படி ஜனாசா வச்சிடறோம், ஒரு பொட்டி மாதிரி வச்சு ஒரு பழைய போட்டுடுறோம் மண் கட்டையாக மடித்து ஒரு வாழை வச்சு மண்ணை போடுறோம், சுற்றுவரம் மண் மேலே மண் அப்போ ஆறு திசையிலும் மண் போட்டு மேலே வச்சு ஃபுல் ஏர் டைட், இப்படி என்ன நாள் ஒரு நாள் தாக்கு பிடிக்குமா ரெண்டு நாள் தாக்கு பிடிக்குமா, பல மாதங்கள் கடந்து அவங்களது அப்படியே இருந்து திரும்ப அதோட அந்த ஊருக்காரனும் வாயடிச்சு போயிட்டான் பார்த்தவன் நின்றவனா என்ன சொல்லுவான், உமா மூத்தா போயிட்டு அவன் மூத்தா போயிட்டு சொந்தக்கார மூத்தா போயிட்டான்டா கூட வரது சொன்னுங்கன்னு ஐஸ் வைக்கிறான் என்ன வாட வந்துடாமிக்கணும் உனக்கே நம்பிக்கை கிடையாது ஐஸ் வச்சு நான் தங்கி தந்துடாமிக்கணும் என்று சொல்லி பேக் பண்ணுறான், இதோடு வாய் செத்து போனால் போனார்கள் முனாஃபிக்கினுடைய கூட்டங்கள். சகோதரர்களே இவங்க போட்ட மருந்து என்ன சொல்லுவான் மம்மி சொல்லி மம்மிகள்னு சொல்லி சீனாவில் இருக்குது அதுக்கு எத்தனையோ 3000 வருஷம் ஆனால் இத்து போகாமல் இருக்குது என்னமோ இதில் பேக் பண்ணிக்கிற தேன்ல பாடம் போடுறான் வாங்குறான்லாம் சொல்லி இருக்குதுல்ல பார்க்குற மம்மிகள். அது போல் அருஸ் மௌலானாவும் ஒரு கிரீம் ஒரு மேலே ஒரு ஆயில் ஒன்று பூசிக்கிட்டிப்பா எப்போவுமே அதில் தான் குளிச்சுவாள் அதில் பறக்குது அது என்ன ஆயில் தெரியுமா, ஆமாம் இப்போ சொன்ன அதான் யாஹூதுல்லாஹும் என்றும் என் ஹலீஃபாவாகும் என்றும் இறைவன் அழைத்த மகா இறைச்சகரில் யான் மறைவேன், யாஹூதுல்லாஹும் என்றும் என் ஹலீஃபாவாகும் என்றும் இறைவன் அழைத்த மகா இறைச்சகரில் யான் மறைவேன், யாஹூதுல்லாஹும் என்றும் என் ஹலீஃபாவாகும் என்றும் இறையோன் அழைத்த மகா இறைச்சகரில் யான் மறைவேன் என்ன சொல்கிறா அருஸ் மூலன் அப்பா நான் உள்ளாத்தனும் யாஹூதுல்லாஹும் பலிவான இறைச்சகரே என் ஹலீஃபாவாகும் என்று இறையோன் அழைத்தானே அப்படி வலிவான இறைச்சகர் இரட்சகர்னா ஹௌதுகள் ரட்சித்து காப்பாற்றக்கூடியவர்கள் ரட்சித்து காப்பாற்றக்கூடியவர்கள வல்பமானவர்கள் யா ஹௌதுல்லாஹும் என்றும் என் ஹலீஃபாவாகும் என்றும் இறையோன் அழைத்த மகா இரட்சகரில் யான் மறைவேண்டா எனக்கென்று ஒரு கோட்பாடு கிடையாது எனக்கென்று ஒரு சித்தாந்தம் கிடையாது எனக்கென்று ஒரு தனி வழி கிடையாது சேதனா ஹௌதுல்லாஹும் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலான் எல்லாத்தாலும் அவர்கள் எதை சரி கண்டார்களோ அதை நான் சரி காண்பேன் புத்தியை வைக்க மாட்டேன் என்னுடைய புத்தி மட்டை என்னுடைய புத்தி குறைச்சல் அவளுடைய புத்தியை நிறைந்தது அவர்கள் சொன்னால் சரி அவர்கள் எதை புறக்கணித்தார்களோ தூக்கி வீசெறிந்து விடுவேன் அவர்கள் கண்ணியப்படுத்தவர்களை நான் கொண்டாடுவேன் அந்த நாதாக்களுடைய மிரோடி கட்டைகளை தலைமையில் வைத்து கொண்டாடுவேன் அவர்கள் யாரை தகுதி இல்லவன் என்று சொன்னார்களோ அவர்களை அப்படியே வெட்டி எறிந்து விடுவேன் ஆக எனக்கென்று கோட்பாடு சித்தாந்தம் மத ஒன்றுமே கிடையாது நான் அவர்களிலே மறைவேன்னு என்ன அர்த்தம்னா ஒரு மகா சமுத்திரத்தில் முங்கிட்டா ஆறு திசையிலையும் தண்ணி அதை போல நான் ஓதுல்லாஹும் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்லுகிற ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய மகா சமுத்திரம் நல்ல தண்ணி சமுத்திரத்தில் நான் அப்படியே முங்கிட்டேன் உச்சியோடு உள்ளங்காலர எனக்குன்னு சொந்தமான புத்தியோ யோசனையோ கோட்பாடோ கிடையாது அவர்களை முற்றிலும்
முற்றிலும் பின்பற்றி செல்வதை தவிர வேற வழி எனக்கு வச்சுக்கிடலன்னு சொன்னால் அதுதான் அவங்க செய்த மருந்து. சொன்னார்களே ஓதலான நான் எல்லாத்தான் ஒண்டியா சொந்த பிள்ளையா ஐயா அப்துல் ஜப்பார் நாயத்தை பார்த்து சொன்னா, அப்துல் ஜப்பார நீங்கள் முழிச்சிக்கிட்டீங்களா உறங்கிட்டிருக்கிறீங்களா, என்னில் மறைஞ்சா நீங்கள் விழித்து கொடுங்க, விழித்து விடுவீர்கள், முழித்து கொள்வீர்கள். மகனே நான் சொல்ல சொன்னேன் அண்ணாஸ் ஏன் மனிதர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, மனுஷர்கள் தூங்கிட்டிருக்கிறாங்க, மௌத்து வந்தால் முழிப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, மனுஷர்கள் தூக்கிட்டீங்க மௌத்து மலக்கல் மௌத்து அலிசலாம் வந்தான் தட்டி விசாரி பொறுத்து அப்போ தான் முழிச்சிட்டு இப்படி போயிடுச்சே. குஃபார்கள்லாம் சொன்னால் நாங்கள் துனியாவில் என்ன ஒரு நாள் இருந்திப்போமோ அதில் கொஞ்சம் நேரம் தான் இருந்திருப்போம் சொல்கிற மாதிரி கண் முற்று முழு துனியா போயிடுச்சா 80 வருஷம் 100 வருஷம்னு சொல்லுவானே. அது போல் ஓதுனையும் கேட்குறான், மகனே நீங்கள் தூங்கிட்டிருக்கிறீங்களா முழிச்சிக்கிட்டிருக்கிறீங்களா, என்னில் நீங்கள் மறைஞ்சால் முழிச்சிடுவீங்க. இந்த அர்த்தனா பாப்பா சொல்கிறபடி கேளுங்கோ, பாப்பா சொல்கிறபடி நடங்கோ, பாப்பா சொல்ற உங்கள் புத்தியை தூக்கி அப்படி வைங்க, உங்கள் புத்தியை தூக்கி செருப்பு கலத்துற இடத்துல வச்சுட்டு பாப்பா செய்யின்னு சொன்னதை செய்யுங்க, செய்ய வேணாங்கிறத விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, பாப்பாட புத்திப்படி நீங்கள் செயலாற்றக்கூடியவளா ஆகினால் நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள்னு சொன்னாங்க. அதைத்தான் அருஸ் மௌலான ரலியல்லாஹுவர்கள் சொன்னா, யா ஓதுல் ஆலம் என்றும் என் ஹலீஃபா வாகும் என்றும் இறையோன் அழைத்த மகா இரட்சகரில் யான் மறைவேன் என்று சொன்னான். அப்போ எதுக்கு சொல்கிறான் நாளைக்கு சிறப்பாக பத்ரி சஹாபாக்கள் மௌலுது அகில உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஓதப்படுது, லட்சக்கணக்கான மக்கள் ஓதுறாங்க, அதை கொண்டு அவங்களின் நாட்டு திட்டங்கள்லாம் கிடைக்கிது. அதை கோர்வை சேர்ந்த முசன்னி ரலியல்லாஹு அன்ஹு அவளுடைய சரித்திர குறிப்பை உங்களுக்கு தந்தோம். அதோடு மட்டுமில்லை நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்கிறோமே கைத்துகள் கடைசியாக வச்சுக்கிறதும் அவங்க தான் சொன்னது, பில் முஸ்தஃபா முர்சலீன் வல் உதுல்லாஹ் முயினுத்தீன் شادو لرفاي بخاري جفوري عمر طيقا صاحب روس خلواتي وجلواتي وخليفاتي சொல்லி எந்த மஜ்லிஸா இருந்தாலும் கடைசி ஒருக்கத்தில் ஆனால் எல்லாம் ஜாந்து இன்னும் 3 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி புரியும். ஏன்னா ஸ்ரீலங்காவில் நம்ம இப்போ சொல்லப்பட்ட பல தரிக்காவுடைய மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், காதிரியா தெரிக்காவுடைய மக்கள், அதுபோல் ஷாதுலியா தெரிக்காவுடைய மக்கள், சுல்தான் ராஜிம் செய்ய மக்கள்யா நிஃபாயா இஸ்தியா தெரிக்காவுடைய மக்கள், அதுபோல் நக்சபந்தியா நாதாக்கள், இது போல் பல தெரிக்காவுடைய அமைப்புகளில் உள்ளவர்கள் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறா. அதனால் ஒரு மஜ்லிஸு அங்கே எங்கே எங்கே இருந்தாலும் சரி ஒரு சீர் சிறப்பாக இருந்தாலும் எல்லோரும் கூடுறாங்க வாங்குறாங்க சொல்லி பள்ளிவாசிலையும் மற்ற இடங்கள்லையும் வைக்கிற நேரத்தில் பில் முஸ்தஃபா அண்ணவனே எங்களுடைய நாய் முஸ்தஃபா தெளிவான ரசூலி முல் பில் முஸ்தஃபா நாய் அவ்வளோ கொன்னும் செய்தல் அன்பியா உல் முர்சின் அஃபுல்லுல் ஹலாய் குலி மஜிம அவ்வளோ கொன்னும் உல் முர்சலீன் சுல்மார்கள் அலி இஸ்லாம் இடங்கள் வரும். அப்போ சொல்றா பில் முஸ்தஃபா உல் முர்சலீன் உல் ஹவுதுல் ஆலம் வலிவான ரசகரான் நாய் முஹியத்தீன் நாடு ஆண்டவர்கள் மைனுத்தீன் ஹாஜா குத்துபுல் ஹிந்து நாயம் ஷாதுலி நாயா ரிஃபாய் புகாரி ஜிஃபுரி எங்கள் புகார் தங்க நாயத்திரி புள்ளவரா ஜிஃபுரி தங்க நாயத்திரி புள்ளவர் எங்கே எங்கள் ஜிஃபுரி மூலம் செய்யத்துன்னு சொல்லி எப்படி வருது சொல்லி இமாமல நாயம் அந்த ஊரில் கிட்டத்தட்ட 360 பள்ளி கட்டினா எந்த பள்ளியாவது மஸ்ஜித் முஹியத்தீன் மஸ்ஜித் புகாரி மீரா பள்ளின்லாம் எல்லாம் இருந்தால் ஷேகுமார்கள் பேர் இருந்தால் இமாமல் அரசு நாயம் கெட்டின பள்ளியாக தான் அது இருக்கு. இப்படி 360 பள்ளி கெட்டினா அருஸ் ஹல்வத்து நாயம் ஜெல்வத்து நாயம் ஹல்வத்து நாயத்துடைய சகோதரராக இருக்க உரிய ஷாவுல் ஹமீத் ஜெல்வத்து நாயம் அவளோட பிள்ளைகள் அகமது அப்துல் கலாம் நாயம் அவளோட வழித்தோன்றர்கள் அப்படி அந்த சில்சிலாம் அங்கே வருது. அது போல் எல்லாரையும் சேர்த்து ஒரு பரக்கு தேடக்கூடியதாக அதை வச்சாங்க. இந்த இதை பல பேர் சுல்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளை பார்க்குற மனாமலை பண்ண நேரத்தில் அருஸ் மௌலானா சொன்ன இந்த விஷயம் இருக்குது
எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு இதாக இருக்குதே, எப்படி விஷயமாக இருக்குதா ஏன்னு சொல்லி இன்னும் எல்லா குத்துமாக ஓதுமாக கொண்டு சாட் அண்ட் ஸ்வீட்டாக ரெண்டு அடியிலேயே எல்லாத்தையும் வச்சு பரக்கத்தை தேடிட்டு இருக்கிறார்கள்னு சொன்னதான் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, மண்லாம் எஸ்குரின்னா யார் மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் எப்படி நன்றி செலுத்த மாட்டான்னு இருக்குது. அதோடு மட்டுமில்லை, அவர்கள் மறைந்தது நம்ம ஏர்வாடி ஷஹீத் நாயர் வலி அல்லா தான் அவளுடைய உருஸ் முபாரக் துல்காதா பெற 22-23 தான் அவன் வந்தது. ஆக அவளுடைய உருஸ் முபாரக் நாளில் தான் மறைந்தார்கள் சகோதரர்களே. எனவே ஒலிமருடைய ஹப்பத்து மரியாதையும் நமக்கு இருந்தால் அதை நம்ம அவர்கள் அளவில் இழுத்துட்டு சென்று போயிடும். அதோடு மட்டுமில்லை, எங்களுடைய குத்தியா மஞ்சள் பிள்ளைகளில் சாதாத்து மாதிரி பெரிய உள்ள நான் இங்கே குத்தியா மஞ்சளில் வந்து மஜ்லிஸ் வந்து ஒரு தடவை வந்து இன்றைக்கி அருஸ் மோலா நாயத்துடைய இது அதுன்னு சொன்னோன்னு ஒரு பிள்ளைக்கு அப்படி ஷாக்காக போயிடுச்சு. என்னன்னு சொன்னோன்னா, நான் பெட்ரோல் பஸ்ஸில் ஏறி வர்றேன், என் பக்கத்தில் அங்கேனா ஒரு நாள் நல்ல அரபு கொடுத்த மாதிரி அச்சசல் இதெல்லாம் போட்டு என்னையே பார்க்க, நான் என்ன பார்ப்பா நான் பார்க்குற நேரத்தில் மற்ற நேரத்தில் பார்த்துட்டு போ நான் இப்படி நான் நினைக்க அருஸ் மூலான மாதிரியே இருக்குது, அருஸ் மூலான மாதிரியே இருக்குது, ஆ அச்சசல் அருஸ் மூலானா சரி கையை பிடிச்சி வைப்பா செலாம் கொடுப்போம் யாரும் ஒரு தெரியலையா முஷான் நினச்சி வாங்கிட்டு இருந்தான் பஸ்ஸில். அப்புறம் இந்த இது இறங்கி இறங்கி பார்க்க பக்கத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எனக்கு எந்த ஸ்டாப்பில் இறங்கினாலும் தெரியல. இது இங்கே வந்தோன்னா நீங்கள் அருஸ் மூலான நான் அவருடைய உருஸ் முபாரக்குன்னு சொல்கிறியா சொல்லி அதுக்கு தான் உங்களுக்கு அடையாளம் வச்சுக்கிறா. நீங்கள் இங்கே வந்தால் இங்கே கதை சொல்லுவீல்ல அருஸ் மூலானோன்னு எப்படி இப்படி பார்த்த வாங்கினேன்னு சொல்லி பார்த்தது அருஸ் மூலான அவ்வளோ போலன்னா இல்லை. அதை போல தான் அவுளியாக்கள் நாதாக்கள் ஒரிசப் அதோடு மட்டும் இல்லை அமெரிக்காவில் பிலித்தேபனியாங்கிற இடத்துல இருக்குது. முஹம்மது ரஹீம் முஹியத்தீன் குருபாபா நாயகம் ரபியுல் ஆஹிர் போகிற எட்டில் அங்கே போய் மறைஞ்சா பெரிய பள்ளி பெரிய ஜியாரம் இருக்குது. நிறைய அமெரிக்கன்ஸன் அவ்வளோ பெரியும் கிட்டத்தட்ட 10,000-15,000 மேற்பட்ட குடும்ப ஆண் பெண்கள் எல்லாம் இஸ்லாத்தில் வந்து அங்கே இருக்கிறாங்க. அந்த அப்படி அவங்க இவங்கள்ட்ட ஃபாலோயர்ஸ் தான் அவ்வளோ. இப்போ அங்கே போன நேரத்தில் அங்கே போய் பள்ளி கட்ட வாங்க அந்த இடத்துல முஸ்லீம்களுக்கு இந்த மையத்துக்குள்ளே ரொம்ப கிடைக்கல பெரிய பாடுபட்டு அப்போ பிள்ளைகள் வாங்கணுன்ற இடத்துல அப்போ அங்கே ஃபெனக்டிக்ஸ் இருப்பாங்க இல்லையா பழைய வந்த ஒரு மாதிரி போக்கணும் கொடுக்க மாட்டோம் பெரிய எதிர்ப்பு. அப்போ ஃபகீர் பாபா குரு பாபான்னு சொல்ல முஹம்மது ரஹீம் முஹியத்தீன் அவுளியாக்கள் வலி அல்லா தரணும் அவள்கிட்ட போய் சொன்னோன்னா சொன்னா இந்தாப்பா நான் தான் அசல் பாதிரி மாத்தியா நீ என்ன சொல்கிறா ஆ நீ யாரை பாதிரி மாத்தியன்னு சொல்கிறா அவரை கொண்டா ரெண்டு பேரையும் வச்சு ஸ்டன் கண்ணை வச்சு சுடு 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 அப்புறம் உனக்கு தெரியும் சொல்லி கொண்டு வந்துக்கா நீ இப்படி சொல்லிட்டா சொன்ன உடனே பெரிய இது யார் யார் வருவா சரி வர்றா வரல அவரை சுடலாம் என்ன சுட என்ன சுடு வேலை செய்ய பார்ப்போன்னு சொல்லி வச்சுட்டா ஓ என்னச்சுட்டா ஸ்டெண்டை வச்சு அடிச்சு எழுதி வச்சுட்டு சுடு நானும் எழுதித்தரேன் சுடு தோட்டா என்ன செய்வேன் அவர் சும்மா உக்கார துப்பு 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 என்ன பொத்து பொத்துன்னு வந்து அவன் ஆத்திரத்தை சுடுவேன் குடுக்கிடுக்கு எங்கே வரா புத்து பொத்துன்னு பையன் இது மைத்தோட கொடுப்பா சும்மா போட்டுக்கிட்டு பார்த்து அதோட கைகாலம் ஆடிக்கிட்டான். அது பிறகு அந்த மக்கள் அவள்கிட்ட வந்து இது நசியத்தை எடுத்து வாங்கி அங்கே தமிழில் தான் பேசுவான் தமிழில் பேசுவான் யாரோ டிரான்ஸ்லேட் பண்ண யாரோ பிள்ளை வந்து வந்துன்னோன்னா சொல்லி வாய் தனியாக குடிச்சிருந்தான் ஒரு டீ குடிச்சோ குடிச்சுப்பான். இப்போ தமிழில் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதே செகண்ட்லேயே அவங்க அங்கே அந்த அந்த அதில் இங்கிலீஷில் எத்தனை கெசட் வேணும் வீடியோ கெசட் வேணுமா இன்ஷாலாம் புரியா முஹியத்தீன் டிவி போடும் வீடியோ கெசட் இருக்குது ஆடியோ கெசட் இருக்குது
மாரிஃபா பற்றி பேசினது, அதோட கூட ஓதுலா நாயன் அவளை பற்றி சொன்னது, முகமது ரஹீம் முஹியத்தீன் அவ்லியா அல்லா ரலி அல்லா தான் அப்டேட்டாக இருக்குதா பெரிய நாதாக்கள். சரி, ஒரு நாள் இவங்களை சார் நம்முடைய கூட்டாட்டாளி நிஜாமுதீன் வந்தார். வந்துட்டு எங்கிட்ட வந்து கேட்டார் குத்தி, ஹசரத்தவங்க ஒஃபாத்தா போனவங்களாம் முழிப்பில் அம்பிடலாமா? மூத்தா போனவங்க ஃபாத்தாயிட்டாங்களா, அவங்க வந்து முழிப்பில் வந்து நம்மளோட அவங்கெல்லாம் அந்த ஊரில் அம்பிடலாமான்னு சந்திக்கலாமான் அடுத்து அந்த ஊர் பார்க்கலாமா வாங்கலாமா ஆ அப்படியா செய்யலாமா? அதெல்லாம் சரீரத்துக்கு ஆகுமா ஆகாதான்? என்ன சரீரத்துக்கு என்ன சரீரத்து தானே வேற நானா ஆகக்கூடாதுதான் இருக்குது. என்ன யார் சரீரத்துக்கு மாத்தேன்னு சொன்னா நான் சொல்லதாலும் சொல்லிக்கிறாளா அலா இன்ன அவுலியா அல்லா இல்லா எமோ மூத்தூன பல் எண்களி மூணு மின் தாரின் இல்லா தார். ஒரு வீட்லேருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறாங்க, அவங்க மூத்தா வருது இல்லைன்ட்டு விரும்புனா மனாமலை சந்திப்பீங்க, அப்படி இல்லைன்னா மொழி போய் சந்திக்கலாம், அப்படித்தானே இருக்குதா வேறண்ணா ஆந்தானே அத்தான்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ மூணு நாளைக்கு முன்னே சனிக்கிழமை அசரில் சொல்லி இப்போ ஹயாத்தா இருக்கிறார் இன்ஷால்லா. ஒரு நாள் முஹியத்தீன் டிவிக்காரரை கொண்டு இப்படி சந்திச்சிங்கன்னா அவள்கிட்ட நேரிலேயே பேட்டி எடுத்து வச்சுருவோம். அப்போ அவள் பெரிய ஆஃபீஸ் வச்சுக்கிற கடை கொழும்புல மெயின் ஸ்ட்ரீட்டில் பெரிய கடை புடவ கடை, அதோட டைம் பீஸுக்குலாம் வச்சுப்பா. அங்கே ஒரு நாள் அழகுடியான ஆள் நல்ல சங்கேக தாடியெல்லாம் இருக்குது, வந்து வந்து ஒரு வளர்ச்சி வச்சு போல பெரிய வாட்சி ஒன்று எடுத்து, தம்பி இதை கொஞ்சம் டைம் வச்சு தரீங்களா கொடுத்தோன்னா கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னா இவ்வளோ அங்கே உட்காந்து அந்த திண்டு மாதிரி வெளியே இருக்கும் குர்ஆன் ஷரீஃப் எடுத்து வைத்தியம் அன்னைக்கு சனிக்கிழமை பால் 1:30 கதை அடைச்சிடுவாங்க சொல்லி கொடுத்த உடனே அந்த ஸ்டாஃப்ட்ட கொடுத்துக்கிறேன். அந்த சிங்கள மக்கள் அவங்க எடுத்து இப்படி பார்த்து வச்சுட்டுருக்கிறான், என்னமா பண்ணி கொடுத்து கொடுத்தோடனே தம்பி ஒழுங்காக வச்சுதாங்களாம்மா ஒழுங்காக வச்சுதாங்கன்னு திரும்ப கொடுக்க அவன் டைமுக்கியமாக செக் பண்ணி வச்சுருவான் போல டே டே டேட்லாம் இருக்குமே. சில இதில் டைம் மட்டும் இல்லை டே இருக்கு இத்தனை தேதி இருக்கும் நானும் இருக்குமே அந்த மாதிரி அமைப்புள்ள உடனே அடுத்த என்னப்பா ஒழுங்காக வச்சு கொடுன்னு அவனும் பொறு பொறுத்துட்டு கதை அடைச்சிட்டு போகிற நேரம் இந்த நேரம் அவனை பொறு பொறுத்துக்கிட்டு டைமை வச்சுக்கிறேன். டைமை வைக்கிறது தெரியல, இதை வேறு வாட்சி வேறு கட்டிக்கிட்டு அவன் வேறு கிண்டல் வாட்சி வேறு மூணு மூணுத்துக்கிட்டு மறுபடி என்ன வச்சு இவன் கேட்குற அப்பா டீ சாப்பிட்றலாம் இல்லை தம்பி எனக்கு சரி கொடு ஆ சரி சரி சூக்கரன் ஜேசாக்கா சரியா ஆ சரி அப்போ வர்றான் தம்பி எண்டு போயிட்டா. சரி சாதாரண நிகழ்ச்சி நடந்தது முடிஞ்சிட்டு இவ சாயந்தரம் அன்னைக்கு நீங்கள் அங்கே உள்ள ஒரு புஸ்தக கடைக்கு போய்க்கா லேக் ஹவுஸ் புஸ்தக கடை இங்கிலீஷ்லாம் நிறைய புஸ்தகங்கள் மற்ற ஃபாரின் புஸ்தகம்லாம் கிடைக்கும், ரிலீஜியஸ் புஸ்தகம் சோசியல் புஸ்தகம் எல்லாம் கிடைக்கும். அங்கே போன உடனே புஸ்தக கடையில் போய் இவர் கேட்குறாரு அங்கே இவர் ஆர்டர் போட்டார் சில கிதாபுகள் பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து வரும் முன்பே பாம்பேலேருந்து அதெல்லாம் அது போல் அவன் சொல்லிக்கிறான் இன்னும் நாங்கள் போட்டுட்டோன்னு கைக்கு கிடைக்கல துறை இன்னும் நிறைய ஸ்பிரிச்சுவல் புஸ்தகங்கள் நிறைய இருக்குதா ஆ பாருங்களேன் இங்கிலீஷில் இருக்கேன் தி விஸ்டம் பிளைன் ட்ரூத் சூஃபிசம் அப்படிலாம் சொல்லி நல்ல நல்ல புஸ்தகங்கள் இது பாருங்க வேணால் இது வேணால் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்க்குறீங்களா. இப்போ அதை போல் பார்த்தா சின்ன சின்ன புஸ்தகம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான புஸ்தகங்கள் எடுத்து இப்படி துரத்தோன்னா பக்குன்னுட்டு இருக்குது. பார்த்தா ஃபஸ்ட்டு பேஜில் அழகான ஃபோட்டோ இப்படி நல்ல அழகாக போஸ் கொடுத்த மாதிரி பார்த்தா இப்படி லோரில் வந்து தந்துட்டு போனாங்களே ஒரு பாபா ஒரு ஃபக்கீர் மாதிரி இருந்தா நல்ல அழகாக சங்கியாக இருந்தாங்க ஆனால் டைமை வச்சுதாங்கன்னு கேட்டால இங்கிலீஷில் இதாக இருக்குதா வாங்கியிருக்கேன்னு இவளுக்கு ஒரே அதே போல் இருக்க ரெண்டு ஃபோட்டோ கலர் ஃபோட்டோவில் எல்லாத்தினையும் உடனே 4-5 புஸ்தத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். நாம் சொல்கிறது தபலிகாரன் சொல்கிறாப்புல காருக்கு சாரி சப்கு சாரின்னு சொல்லி அட்ரஸ் இல்லை அதில் கரெக்டான அட்ரஸோட பேரோட சொல்லிடுவோம். அப்போ ஸ்ரீலங்கால பெருங்கண்டா யூஎம்பி கவர்மெண்ட் நடந்துட்டு நல்ல பெரிய பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தான் யார் சொல்லி ஹமீத்வரா ஹமீத்வரன்னு சொல்லி ஃபாரின் மினிஸ்டராக இருந்தான் ஃபாரின் மினிஸ்டர் ஹமீத்வரன்னு சொல்லி அவளோட தம்பி இப்போ நான் சொன்ன இந்த பிள்ளை ஆத்தாவை தான் முடிச்சிக்குது. ஆக ஃபாரின் மினிஸ்டராக இருக்க ஹமீத்வரோட தம்பியோட மச்சின்ன பிள்ளை தான் இந்த இன்சிடெண்ட்டை பார்த்து
நிறைய கிதாபெல்லாம் கொண்டு புஸ்தகங்கள் வீட்டில் வச்சுட்டு அவர் போட்டு திடீர்னு ஹமீதுவரோட தம்பி நூமான்ங்கிறவர் வந்து பார்த்து, மோன் இது தாரிட புஸ்தகம் யாருக்கு வாங்கிட்டு இருந்தா? ஆ, இது புஸ்தகம், இது குரு பாபாவோட புஸ்தகம் வாங்கிட்டு, குரு பாபாவோட புஸ்தகம்லாம் நிறைய இருக்கா? ஆ, இது இருக்கா? இன்னொன்று மச்சின பிள்ள குரு பாபாவா தெரியாதா? புதுசாக பார்த்தானால புதுசானா அந்த ஒன்று பக்கத்தில் அந்த ஊர் பாசையில் புதுசாக பார்த்தான்னு சொல்லுவோம். பக்கத்து புதுசாக பார்த்தானால அமெரிக்காவில் மாக்கான்சன்லாம் இருப்பா, ஒரு பெரிய அவுளியா வருவா வாங்கன்னு சொல்லி அமெரிக்காவில் போய் புதுசாக பார்த்தானால குரு முகமது ரஹீம் முஹியத்தீன் முகமது குரு பாபா குருபான்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல தமிழ் ஆளுக்க மத்தாளுக்கெல்லாம். ஆ, அவு பார்த்தானாளா? இன்னொன்று இவரு கூட கொஞ்சம் கைகாலம் ஆடுது. எப்போ இப்படி 8 மாதம் இருக்குமா ஓ ஃபாத்தாய்? பக்கத்தில் ஒரு 7-8 மாதம் இருக்குமா? அவ்வளோ கிதாபு தானே இது. மறுபடி மனசாட்டம், டேய் நாம் பார்த்தோம் கண்ணச்சமா இவங்க வந்தாங்க வந்துச்சு இது வேற. சரி பரவாயில்ல, நம்மகிட்ட இருக்கிற சிங்கள பிள்ளைகள் இருக்காங்களா 4 பேர், அவங்களும் அந்த வாசலேருந்து பார்த்தேன்னு இருப்பாங்க, வந்தது வாங்கினா முகத்தை. சரி, ம், இந்த புஸ்தகத்தை திங்கக்கிழமை கொண்டு போய் கன்ஃபார்ம் பண்ணணும், இது அவங்களா அல்லது வேறையா, சேம் பர்சனாக வேறையா, வேற ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லிட்டு பேசாமல் திங்கக்கிழமை போனவங்க அங்கே மேசையில் போஸ்தத்தை போட்டு அவனும் சிங்கள பிள்ளைல அங்கே வந்து வேலைக்கு வந்தோன்னா பார்த்தா இந்த மொத்தமாக கிடக்க இதை எடுத்து வச்சுருந்தேன்னு அடிக்க வைப்பான் இல்லையா, பார்த்தான் அவனும் ஒருத்தவன் இப்படி கை வசம், ஏ ஏ என் பேசிக்கலாம் என்ன வந்தார இங்கிலீஷில் எழுதிப்பாரு அவர் பெரிய ஆளோ ஆளோ இங்கிலீஷ்லாம் புஸ்தகம் எழுதிக்கிறார் கேட்க முன்னே அவனு பேசுறானுவோம். என்னப்பா என்னப்பா முதலாளி மாத்தியா முதலாளி சனிக்கிழமை வந்து டைம் பீஸ் வச்சு கேட்டான் அவர், இந்த அவராக வேற ஆளாப்பா, அவதான் அவதான் அவனு கன்ஃபார்ம் பண்ண இவரு சும்மா அது அவராக வேற அவதான். ஏ நம்மளை பேயனாக்கிறதுல வந்த மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி டைமை வச்சுச்சுதா, என்னப்பா ஒழுங்காக வச்சுதா திருமணத்தான் அவதான் அவதான் சொல்லி சொன்னவொன்னே இவருக்கு அவ சொன்னா தானும் கன்ஃபார்ம் இதுவும். இப்போ இவங்க வேற சொன்னா இல்லையா எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னிக்கு இந்த மாதிரி திட்டமாக போயிடுச்சா எப்படி அவ புதுசாக பார்த்தானான்னு சொன்னால இத்தனை நாளைக்கு முன்னாலன்னு சொல்லிட்டா இந்த பையன் அதை சொல்லலை இது கன்ஃபார்ம் அன்னைக்கு வந்தவோ அவதான். இது மார்க்கத்தில் எப்படி விஷயம் இருக்குதா பார்க்குதா வாங்கணுமா ஆண்டு சொல்லி அதோட அங்கே போய் எங்கிட்ட வந்து சொன்னா உடனே அவளுக்கு சொன்னணும் அவளுக்கு மனசுக்கு இதாக போச்சு. அது மட்டும் இல்லை இவங்க எப்படி இருப்பாங்க அசல் சூஃபியாக்கள் தானே, ம், போய் அங்கே போய் உட்காந்துருப்பா மேல் சட்டை இருக்க வேட்டினாலும் நிம்மதியாக உட்காந்துருப்பா, உட்காந்து ஒரே அமைப்பில் முராகாதான் உட்காந்துக்கும் நிறைய பேர் போவாங்கள்ல. அதோடு மட்டும் இல்லை அவளை பார்த்து முஸ்லீம் ஆட்கள் போவாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் மற்ற ஆட்கள் ஓப்பான ஆட்களும் போவாங்க. சரியா, இது மட்டும் இல்லை இப்படி போகிற நேரம் ஒரு ஆளுமிஷா வந்து இவ்வளோ பற்றி கடையில் ஒரு மாதிரியாக தூத்திக்கிட்டு என்ன இப்படி இருக்கிற மஸ்தான் போக்கலைக்கா வாங்குறாரு போ, இந்த பள்ளி அசை தொழுவத்துக்கா அதுக்கா இதாக வர்றது கிடையாது வாங்குற அப்படின்னா வாய் வித்தியாசமாக போய் கிடையாது இது முஸ்லீமா இந்துவான்னு தெரியல வாங்கலாம் அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லி வாய் வித்தியாசமாக பேசியிருந்தேன். கடைசியில் ஒரு நாள் ஆலிம்சாவுக்கு இதாக போயிடுச்சு, அந்த ஆலிம்சா ரொம்பவும் கடன் தொல்லை, ம், தாங்க ஏழாமா ஒன்றும் இல்லை வெளியே பார்த்தே அப்படியில் கடைசியில் இவோ நேராக கொழும்புல இருக்கு லைட் ஹவுஸ் சேத்தா மிஸ்ட்ரிட்டா, ஆனால் சேத்தா மிஸ்ட்ரியில் பழைய காலத்து ஒரு ஒரு அவசரமான ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இவர் தீர்மானிச்சிட்டாரு சரி இன்னைக்கு போய் அங்கேயும் கௌரவமான ஒரு மனுஷன்தான் இருந்தாலும் கடைசியில் எப்படி ஆகி போச்சா இதுக்கு மேலே எங்கேயாவது போய் ஆளை பாஞ்சிட வேண்டிதான் மேலேருந்து பாஞ்சிடுவோம் டிராஃபிக் நேரத்தில் பாஞ்சிட்டா சரி விஷயம் சரியாக போகணும்னு சொல்லிவிட்டு இவர் அங்கே மேலே போய் பாயிரத்துறதுக்கு போகிறார். போனால் இவர் போய் பாயிரத்துக்கு போனால்
அப்ப அங்க குரு பாபா நான் அது எல்லாத்தரும் சும்மா இந்த வீடு தசி வச்சுட்டு அதுக்கு முன்ன அங்க இப்படி மேலே போய் இந்த ரூமுக்குள்ளே போய் தான் நாங்கள் பார்த்துட்டு சுற்றி பாயினோம். அங்கே போனால் இவங்க இருக்கிற பார்த்தா அவருக்கு கை காலம் ஆடிச்சு. என்ன ஆளுமிஷா ஆளுமிஷா, நாங்கள் தான் மார்க்கந்தியா முட்டாளுக்களுக்கு காஃபி மாதிரி முஸ்லீமா காஃபிரா என்னமோ பேயம் பைத்தியான்னு வைங்க, நீங்கள் ஓதி பிடிச்ச ஆளுமிஷா தானே ஆளுமிஷா. இன்னொரு உயிரை கொள்வது எவ்வளோ பெரிய அநியாயம், இன்னொரு உயிரை கொலை செய்கிறது, கொலை செய்கிறது எப்படி பாவம், அதை போல் தன்னுடைய உயிரை கொள்றதும் சூசைட் பண்ணுறதும் இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டது, பெரும் பாவத்தில் உள்ளது இல்லையா. தன் உயிரை கொள்ளையிலுமா இன்னொரு உயிரை விடுங்கோ, இன்னொரு உயிரை கொள்றது எவ்வளோ பெரிய பாவமோ அதை போல் தன்னை மாச்சிக்கிறது கொள்றது. ஹதீஸில் இருக்குத, தூக்கு போட்டு செத்தவன் நரகத்தில் தூக்கு போட்டு சாவான், விஷம் குடிச்சு செத்தவன் விஷம் குடிச்சு சாவான், அது போல் கத்தியை வச்சுமா திரும்ப அங்கே கொடுக்க போடுவோம் ஹயாத்து மறுபடி குத்தி, இதுதான் வேதனைன்னு இருக்க. ஆ ஆலிம்சா, நீங்கள் ஓதி பிடிச்ச ஆலிம்சா வச்சா இப்படி, அது மட்டும் இல்லை கடனோட செத்தா அது சால்வ் ஆயிருமா, ஏன்னா போலீஸுக்காரனுக்கு பயந்துட்டு போலீஸுக்காரன் துரத்தான ஓடி சப்ளிஸ் போட்டு வீட்டில் போய் பூந்தான் சரி வருமா. ஆ இங்கேயாவது கடன் கொடுத்தோன்னு காலை பிடிச்சி ஆனால் அதை அரசுக்கா மன்னிச்சுக்கங்கால நான் உழைச்சி தரேன் வேறு ஏதாவது வழி வரும்னு பார்க்கலாம். நம்ம விஷயம் முடிஞ்சு போன பிறகு நாமளே கொடுக்கலன்னா நம்ம கூட்டாளி மாதிரி நம்ம ஹக்காளி அவன் கொடுக்க போகிறான். கடைசி இந்த கடனோட போனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா, கேமத்தில் திரும்ப எழுப்பப்படுறது வாங்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி. ஆ ஆலிம்சா, நான் தாங்க பே நாங்கள் பேயம் பித்தேரன் ஒன்றுமில்லா முட்டாள்கள், நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த வேலைக்கு வந்து இப்படி இருந்தால் எப்படி, என்ன ஆலிம்சா நல்ல இடத்துல இஸ்தியா தௌபா செய்து போங்க, ஆளுச்சா வந்த வேலையை பார்த்து போங்க போங்க வீட்டுக்கு போய் உள்ள உள்ள குட்டிகளோட போங்க அப்படின்னு சொல்ல. இவருக்கு தை பைத்தியம் முடிச்சாப்புல இருக்கு, ஆனால் இது நல்ல சரியான நேரத்தில் யோசனை இல்லைன்னா பாஞ்சிப்பார். சரி என்னமோ ஒரு தைரியத்தில் ஆள் இங்கே வீட்டுக்கு வந்துட்டார். வந்து இருந்து இதுக்கேல 10:30 11 மணி ஆகுது, வீட்டுக்கு வந்து சரி குளிச்சு குளிச்சு போட்டுருப்போன்னு 100 ஆள் வர்றார். வந்த உடனே ஒரு பிரீஃப் கேஸை கொண்டு வர்றா வந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு புள்ள, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும், இல்லை நான் சுபுவு தொழிட்டு கொஞ்சம் சாஞ்சிட்டேன் வளமைக்கு மாத்தமா கொஞ்சம் டயர்டாகி பார்த்தேம்மா. அப்போ குரு பாபா முஹம்மது ரஹீம் குரு பாபா குரு பாபா நான் இருக்கலா அவ்வளோ மனாமலை கண்டேன், கண்டா உங்கள் இடத்துல 10 லட்சம் ரூபா என்னம்மா நான் உங்களுக்கு அவ்வளோ கொடுக்கணும், கடை வாங்கிக்கிறேன்னு என்னமா நான் அவ்வளோ கொடுக்க வேண்டிக்கு தம்பி, அவள் கொஞ்சம் தேவையில்லாக நான் அவ்வளோ கொடுக்கணும், 10 லட்சம் ரூபா கடன் மாதிரி இருக்குது நீங்கள் கொண்டு கொடுத்துட்றா பாப்பா, நான் கொடுத்துருங்களேன் நான் கொடுக்க வேண்டியது கொடுத்துருங்களேன் சொல்கிறா. அவள் தரணுமாம்மா உங்களுக்கு 10 லட்சம் ரூபா எப்படி, அங்கேயும் அவ்வளோ மான மரியாதை காப்பாத்துறா பெரும் அடிக்கல தந்தான்னு சொல்லலை, உங்களுக்கு அவரு கிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, சொன்னால் கூட அவரை சிரியப்படுத்துறாப்ல அப்படி என்னமோ நாயகம் உங்கள்கிட்ட வாங்கியிருப்பாங்க போலீங்க 10 ரூபா உங்களுக்கு தரணுமாம தர சொன்னா இன்னும் கொடுத்து ஆ ஆ தர தர சொன்னா சொல்லி இதில் 10 ரூபா இருக்குது இந்த பிரிவு கேஸ் அவங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனாமலை கண்ணேன் அதோட தான் தூக்கிட்டு வந்தேன் சொல்லி. இவர் பார்த்து அழுவு அழுவுன்னு அழுவிட்டு இவருக்கு தேவை 6-7 லட்சம் ரூபா தான், அந்த காலத்தில் 10 லட்சம் ரூபாங்கிறதுக்கு இப்போ 10 கோடின்னு வச்சு பாருங்க, கோடின்றா கூட கொஞ்சம் தான், 10 கோடின்றா கூட இப்போ கொஞ்சம் அந்த இவருக்கு ஒரு 6-7 தான் தேவைப்படும், 6-7 போனாலும் மீன் 3 லட்சம் ரூபா சர்ப்பில் சரி. அதோட பார்த்தோன்னே இவருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆரம்பிச்சா உடனே நேராக போய் காலில் விழுணும், இல்லைன்னா நான் இந்த நேரத்துக்கு கீழே விழுந்து ஊர் குடும்பம் நாரி போய் என்ன நடக்கு நினச்சி பார்க்குறாரு. பொஞ்சாதி இனத்துக்காகவும் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் இனத்துக்காகவும் நம்ம கடன் வாங்கின மக்கள் அவங்களுக்கு கதை என்ன இப்படி பண்ணிட்டோம், நம்ம இந்த சீலேயே போய் அப்படி சொல்லிட்டோம் நேராக மாக்கான்னு சூட்டுக்கு ஓடி 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 போய் அங்கே போகிறா. போன உடனே அவசரம் குரு பாபாவை பார்க்கணும் பார்க்கணும்ப்பா, பாபாவை பார்க்கணும், பாபாவா பாபாவா பார்க்கணுமா, இல்லை பாபா இங்கே அமெரிக்காவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கேன் வீடு, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் சொல்லாதீங்கம்மா அப்படி சொல்லாதீங்க எப்படி சொல்லாதீங்க, தயவு நான் அவ்வளோ முக்கியம் பார்க்கணுமா, ஏன்னா இவர் இவர் அவ்வளோ பற்றி
இங்கே பண்ணிட்டு இருக்கிறான்னு கொஞ்சம் பிரபலியமா இருக்குமில்ல, அதுக்காக அவன் ஆட்கள் அவாய்ட் பண்றாங்களோன்னு நினைச்சு பேசி சொல்றா. இப்போ சொன்ன பாபாபா இன்னும் காலை பிடிக்கும் முக்கியமா ஒரு விஷயத்த. ஏங்க நீங்க ஒரு உங்களை பார்த்து ஒரு ஆலிம்சா மாதிரி இருக்குது, ஒரு பெரிய ஒரு கத்தி மாதிரி ஒரு உலமா மாதிரி இருக்குது. யார் யாராக வந்து அவள்கிட்ட பரகத் தேடி தேடி தோணா விட்டுட்டு தானே இருக்கு. சிங்கள மக்கள் வர்றாங்க, தமிழ் மக்கள் வந்து பாபாவை பார்க்கணுமே அப்படியா கொஞ்சம் தூங்குறாங்க, அதில் முழிச்சிக்கிறாங்க, அதில் கொஞ்சம் வாங்க ஃப்ரீயாக இருந்தால் பாருங்க சொல்லுவாங்க. உங்களை உள்ள விட மாட்டோமா? ஆ இல்லை அமெரிக்கா இல்லைங்க அப்படிலாம் சொன்னால் இப்போ தான் செத்தம் இன்ஸ்டியூட் நான் அங்கே பார்த்த அந்த இதில் அந்த என்னது இதை சொல்ல வச்சுதான் அங்கே தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறாரு அவர். கடைசியில் சொல்கிற நான் அங்கே அவ்வளோ லைட் ஹவுஸ் பக்கத்து பக்கத்தில் பார்த்தேன், அவ்வளோ பார்த்தேன் வாங்கினேன் பார்த்தா பார்த்தீங்களா அவளே? ஆமாம் சொன்னா அவசரா பாபா அஃபீஷியல் விசிட் ஒன்று இருக்குது, சோசியல் விசிட் ஒன்று இருக்குது. அவள் அஃபீஷியல் விசிட்டாக எங்கே போயிட்டா? அமெரிக்காவுக்கு போய் மூணு மா இப்போ ஆறு மா இப்போ பக்கத்தில் ரெண்டு மாதம் என்னென்னாலும் வேணா டிக்கெட் எடுத்து தரவா இந்த இரவுனா பாருங்க கம்ப்யூட்டர் எடுத்து பார்த்தா தெரியுமே இந்த மாதிரி அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க போயிட்டாங்கம்மாங்க. இப்போ நீங்கள் இப்போ இங்கே பார்த்தேங்கிறது தெரியாது, ஒருவேளை ஒரு ஆத்திர வருஷத்துக்கு வந்திக்கலாம். என்ன அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அவுளியாக்களுக்கு? ஆனால் அவுளியாக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? அல்லா தாலாவுடைய நாதாக்கள் ஒரு ராத்திரி அவசரம் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சந்திக்கலாம். அது அஃபீஸில் வரல என்ன மாதிரி விஷயம். இன்னும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் போயிடுச்சு. அவர் முபாரக்கா அவர் அவர் கூட்டாளி மாதிரி சொல்லியிருந்த விஷயம்னு சொன்னார். அப்போ அப்பேற்பட்ட முகமது ரஹீம் முஹியதீன் ஒரு பாபானா இல்லாதனும் அவங்க வாதான பிறகு ஆறு மாதத்துக்கு பிறகு நேரம் மெயின் ஸ்ட்ரீட்டில் வந்து பேசிட்டு இப்படி உட்காந்து பேசி அவங்களுடைய அதை பண்ணவும் இருக்கிறாங்க. இப்போ இது எதுக்கு சொல்கிறோம்? அவுளியாக்களுக்கு இந்த சர்ருஃபாத் இருக்குது, ஹால் ஹயாத்தில் இருக்குது. இப்படி ஃபாத்தான இடத்துல சுதந்திரமாக போவாங்க வருவாங்க. விரும்புனா அவர்களுக்கு மொழிப்புலையும் அவங்கள மனுஷர்கள் நம்பிடலாம், அவர்கள் மொழிப்புல பார்ப்பாங்க. விரும்புனா அவங்க நாமளை பார்ப்பாங்க இருக்குத. அப்படி உள்ள அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இது அன்பியாக்கு நாதாக்களுடைய இது ரசூல் மார்கள் எல்லாத்துக்கு மேலே ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நன்மையை பற்றி நாம் இப்போ எப்படி பேசுறது? இவங்கெல்லாம் அவங்களே திருப்பேர்களாகவும் அவங்களுடைய ஹலீஃபாக்களாகவும் அவளுடைய இப்போ 40வது ஹலீஃபா 39வது ஹலீஃபா 27வது ஹலீஃபா இருந்து அவங்களுடைய சித்தாந்தத்தை எடுத்து அந்த வழியில் ஒழுகிட்டு இருக்கக்கூடிய இந்த நாதாக்களுக்கே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடையவும் அவங்களோடு இருந்தார்கள் பத்ரி சஹாபாக்கள் அலி அல்லாஹு சஹாபாக்கள் ஹந்தக்கிங்க நாதாக்கள் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? குதுப் நாயர் அலி அல்லா தனாவுகள் சொல்கிறாள் நாம் என்ன தீனுடைய வேலை செய்கிறோம், இப்போ எல்லாம் தீனுடைய வேலை தீனுடைய போகிறானே அவள் சுறா மனிதர்களே உலமாக்களை சொன்னீங்க நாம் என்ன செய்கிறோம்? அபீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தீன் இஸ்லாத்தை உள்ளா உள்ளபடி நல்ல நிறுத்துறதுக்காடி பாடுபட்டாங்களே, பசியும் பட்னியும் தாக்கத்தையும் சம்மந்துக்கிட்டு அந்த நாதாக்கள் சொன்னாங்களே அவளுடைய வாகனங்கள் அவளுடைய குதிரைகள் ஹபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னே போச்சே அவங்களோட போன அந்த இந்த வாகனங்கள் அந்த குதிரைகள் எழுதி இந்த புழுதிக்கு நாம் சமமாகுமா நாம சமமாகுமா ஆண்டு ஓதலா நான் இல்லாதானோ பேசுகிறா வாங்குறா சொன்னால் எப்படி நானுங்கிற ஈகோயிஸ்ட்டை விட்டுணும். இதே நேரத்தில் இப்படி சேகனா ஓதுனா மூசல்கார் தங்கன எல்லாத்தான சொன்னால் இது அவுளியாக்கள் சொல்லுவா தன்னை பற்றி சொல்கிறதுக்கு வாங்கிறதுக்கு அப்படி சொல்லுவா. இதை நம்மளை போல தரங்கட்டவர்கள் இதை வச்சு விமர்சிச்சுட்டு குத்துமனா எப்படி சொன்னால் இப்படி சொன்னால் ஆண்டு சொல்லி நாம் மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது. இதை பற்றி ஒரு அவ சொன்னால் யார் சேதனா மூசல் காலங்கள் ஓதலான்னா யார் நம்முடைய புகார் தங்கள்னா ரலியோ உள்ளாத்தன் அவருடைய திருப்பேர் செய்த இஸ்மாயில் தங்கள்னா திருப்பேரர் சொல்லி எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு பெரிய கூட்டம் இந்த மாதிரி இந்த பத்திரிய ஆளுக்கு இருக்கா சிமி இருமி தபிளிக்கு இபிளிக்கு இல்லையா இதை போல் ஒருத்தான் பிரசங்கம் பண்ணான் போட்டு பெரிய கூட்டம் போட்டு இவர் தான் பேசி பேசுகிறார். என்னங்க அவங்க இவங்கன்னு சொல்கிறாங்க குத்துபா இருந்தால் என்னங்க குத்துபுல் அக்தாபா இருந்தா என்ன ஹவுதா இருந்தா என்ன ஹவுதுல் ஆலமா இருந்தா என்ன ஆண்டு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவர் சொல்ற கடைசி சஹாபி
கடைசி சஹாபின்னு இருக்கிறார்கள்ல, கடைசி சஹாபி, கடைசி சஹாபின்னு கேட்டகரி ரெண்டு பேரும் சொல்லுவா, மாபெரும் பாவங்கள் மாபெரும் கொடுமைகள் செய்து அதுக்கு பிறகு தௌபா செய்தவர்கள், இந்த மாதிரி கொடுமைகளை வேற யாரும் செய்யலைங்கிற மாதிரி ரெண்டு பேர் தான் கடைசி. அதில் ஒன்று சொல்லுவா இல்லையா, எமயமெல்லாம் உச்சம்னு சொல்கிறோம், எமயமெல்லாம் அடிவாரன்னு ஒன்று நிற்கும்ல. ஆக சஹாபாக்களை கடைசி கேட்டகரியில் ஒரு ரெண்டு பேரில் ஒரு யுவா ரெண்டு பேர்னு சொல்கிறான். அதில் ஒன்று அந்த ஒகையை பெரட்டியடனா இன்னெல்லாம் அஸ்தபா ஆளால இம்ரானுங்கிற இடத்துல ஆளை மறுவான், மறுவான் கூட்ட எங்கள் குடும்ப குடும்பம் குச்சி பெரட்டி எழுதிட்டா மறுவான் பார்த்தா நான் சொல்ல தான் சொன்னா அஸ்தபா ஆளா இம்ரானுங்கிற சொன்னோன்னே ஆளை இம்ரா எங்கே உள்ள தெரியும் சொல்லி இவ்வளோ எழுதுறாள். ஆளை மறுவாண்டு எழுதி மறுவாண்ட குடும்பத்தையும் அதான் தேர்ந்தெடுத்தான். இப்போ வந்து இப்போதானே இருக்கிறா, அவள் குடும்பம் மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தையும் தேர்ந்தேன்னு நினச்சி விட்டா. நான் சொல்லதும் அழை சொல்ல அவோ உன் மொழி ஸ்கேன் பண்ணுவாள், கையை தடவி பார்க்கறது என்ன பார்த்தா என்ன பார்த்தா எல்லாரும் எழுது அப்படி தடை தடி விட்டுரு, சரி சரியா இல்லையா சரியா எல்லாரும் என்ன சரி இவ்வளோ எடுத்து இது என்ன இது பார்த்தா எல்லாரும் இன்னெல்லாம் அஸ்தவா ஆலை ஆலை இம்ரான் மரியா அலி சொல்லா துஸ்தான் அவளியா வாப்பாவை இம்ரான் சொல்கிறா இல்லையா அவங்கள குடும்பத்தை தேர்ந்தெடுத்துக்கிறான்னு சொல்லி இங்கே இடத்துல இங்கே ஆளா மறுவாண்டு அவ போட்டிக்கிறான். நான் இல்ல மறுவாண்டு போட்டிக்கிறவங்க அப்போ சரி சரிப்பா மாணவ மோசடியாக இருக்கு இந்த மாதிரி செய்தி வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி அவள் நாடு கடத்தி விட்டுட்டா பெண்ணுக்கு, என்ன பெண்ணுக்கு நாடு கடத்தி விட்டா. அப்புறம் உதுமாரில்லா தானே ரொம்ப சொந்தக்கார அவள் குடும்பத்து ஆள், சரி ஆயிசல்லாம் சொல்லலாம் மன்னிப்பு கேட்டா நபியு தௌபாவாச்சேன் நபியு தௌபா ஷஃபியுல் முதனிபின் தானே போய் சொல்லுவாங்கன்னு போய் அவங்கள்ட்ட போய் மெதுவாக போய் சொன்னான். சொன்ன உடனே நான் செல்லதான் அழிச்சலாம் சொன்னான். சரி நாயமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஆளை ஊருக்கு விட நாடு பெரிய நாட்டில் வெறும் நாடு கடத்தியா இங்கே இப்படிலாம் இருக்குது ரொம்ப இதாக இருக்குது அவனு. அப்போ நான் செல்லதான் அழிச்சலாம் அவன் மெதுவா சொல்லிட்டா இதுமா நீங்கள் ஒன்று யோசனை பண்ணாதீங்க நான் பக்கத்தில் என்ன மறைஞ்சிருவேன் சரியா சரியா நம்ம மறைஞ்ச போகிறோம் இங்கே வரோம் ஆட்களை வச்சு செய்திருக்கேன்னு சொல்லிட்டேன். ஆ சரி பக்கத்தில் ரொம்ப சீக்கிரமாக அடுத்தாலும் எனக்கு மறைவு இருக்குது என் மறைவுக்கு கூட கூப்பிட்டுக்கிறீங்களேன்டா அவன் நான் ஆயிசில் தான் மறைஞ்சாச்சு வாங்க அவங்க சித்தி நினைப்பாரில்ல வந்தாச்சு அவன்கிட்ட போனால் அது மாதிரிலாம் தானோ மெதுவாக போய் எப்படி விஷயம் சொல்லி சொன்னான். அப்பா அவ்வளோ சித்தி நான் உதுமான்ல தானே எடுத்து வாங்க சார் அங்கே கை நம்ம உதுமான் நீங்கள் எவ்வளோ நம்பிக்கைக்கு பாத்திரமா நாடு இன்னொரு நாய் சொல்லதால சொல்ல ஒரு புள்ளியவா ரெண்டு மகளை ஒன்றுக்கு பண்ணுவான் எடுத்து என்ன உங்கள் சொல்லுக்கு உங்கள் சொல்லுக்கணுமா இருக்க வச்சது இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு இதாக இருக்குது நாய் சொல்லதால சொல்லாம் செய்த ஒன்றா நான் நீங்கள் சொல்கிற ஏற்றுக்கிறேன் எனக்கும் இது இந்த பதவியை நிரந்தரம் இல்லை இந்த பதவி நிரந்தரம் இல்லைன்னா நான் எனக்கும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது மறைவு நான் இந்த போல அதனால் இன்ஷால்லா நான் ரெண்டு ஒரு வருஷத்தில் மறைஞ்சிருவேன் அதுக்கு பிறகு செய்யுங்க சொல்லிட்டா சரிண்டாச்சு. அப்போ அவன் மறைஞ்சாச்சு அதுக்கு ஒரு ஃபாருக்குள்ளெல்லாம் அவங்க உங்களுக்கு சத்தவனே வந்தான் வந்த உடனே அப்போ அப்போ சொன்னா நீங்கள் நாய்ஸாக தான் பிள்ளைய அவளை மகளை ரெண்டு மகளை முடிச்ச மருமகன் ஆச்சு எப்படி சொர்க்கத்துக்கு ஒன்று நன்மாரி சொல்ல போட்டாலும் நீ சொல்ல சரி எனக்கு மனசுக்கு இதாக இருக்குது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் செய்யாத வேலையை நான் செய்தேன்னு சொன்னா அன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது புதுமான எனக்கு போகிற உங்களுக்கு தான் பொசிஷன் வரப்போகுது எனக்கு போகிற பொசிஷன் உங்களுக்கு தான் வரும் என்ன அப்போ நீங்கள் தானே சொல்லுதான் உங்களுக்கு தானே சொல்லிக்கிறான் செய்துக்கிறங்களேன் ஏன்னு சொல்லி விட்டா. அப்போ நான் சொல்லதால மறைஞ்ச போகிற கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து தான் இவ் பொசிஷனுக்கு வந்தா வந்த நேரத்தில் உங்களுக்கு தானே சொல்லிக்குது அது செய்தா அதனால் சஹாபாக்கெல்லாம் மரியாதை இருக்குதுல்ல சொல்லுவோம் சஹாபாக்கள் குத்தம் இருந்தாலும் அவளுக்கு தான் அவள் தான் கடைசி ஸ்டேஜில் அவ்வளோவான் இன்னொன்று வகசி ரலியல்லாஹு தஆலா வௌசரியதாத்தாலும் நாய் சொல்லதாலும் சாட்சியப்பா வகதில் கொத்துக்கறி போட்டு கீமா போட்டோம் போட்டு வெட்டி வெட்டி எப்படி இப்போ நான் ஓகே யுத்தத்தில் பெண்ணால் நாய் சொல்லதாலும் அப்படி
எந்த அளவுக்கு அவங்க மனசு உடைஞ்சாங்க வாங்கினாங்க. இந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு உடைக்கிறதுக்கு எந்த சஹாபியும் அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணலை. ஆனால் பின்னுக்கு அவளுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்து கொடுத்து இஸ்லாத்தில் வந்துட்டா வாங்கிட்டா மனுஷனா உடஞ்சி போய் நாம் இவ்வளோ பெரிய ஒரு இதை பண்ணிட்டோமே வாங்கிட்டோமேன்னு சொல்லி. அதனால் சஹாபாக்களில் கடைசி 1, 2, 3 சொல்லுவோம் இல்லையா, ரிசல்ட் வந்தவொடனே இவர் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறா, பெஸ்ட் மார்க்கு, முதல் மாணவருங்கிறத போல் பார்த்தானே கடைசி மார்க்கும் இதுன்னு செய்யும் என்னமா அந்த இது. அதை போல சொல்லான் இவர் மேடையில் போய் உட்காந்துக்கிட்டு பேசுகிற அந்த ஆலிம்ஸாக துரட்டு பிடிச்சான். ஆ எப்படி என்ன சொல்கிறாரு, குத்துபா இருந்தா என்ன, குத்துபு லக்தாபா இருந்தா என்ன, ஓதா இருந்தா என்ன, ஓது லாவுதாமா இருந்தா என்ன, ஒகசியுடைய ஒகசியுடைய இதுக்கு நிற்க ஏழுமா அப்படின்ட்டு எப்படி ஒகசியுடையா இதுக்கு அதை வச்சு பேச ஏழுமா அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் பார்த்து இப்படின்றார். இப்படின்றார் நின்றதோட தலை நின்றுட்டு நின்றதோட தலை மறுபடி வீடு வர்றதுக்கு வரி இல்லை இப்படி தான் பொண்ணு மூச்சு போகாது நின்றுட்டிக்குது. அப்போ ஒகசியல்லா தானே அவர்களே கராமத்து கொடுக்கப்பட்டுள்ள தானே இருப்பா சகாபாக்கள். நீ உகப்பிள்ளை சொன்ன வார்த்தை இல்லையா, ஓதுலான உகப்பிள்ளை சொன்ன வார்த்தை எப்படி சொன்னா, நம்மளை நாம் என்ன தீனுடைய செய்தி செய்கிறோம், நாம் என்ன ஹிதுமதி செய்கிறோம் மார்க்கத்துக்கு, நாம் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்கிறோம். அந்த கண்மணியான நாதாக்கள் போகிற நேரத்தில் அவங்களுடைய வாகனங்கள் அந்த அந்த குதிரைகள் எழுப்பின புழுதிக்கு நாம் சமமாமான்னு சொன்னாங்களே அது எப்படி எப்படி என்று சொன்னால் அதில் உன்னதம் என்ன ஒன்னட இது என்ன இவன் அப்படி இல்லை சொல்லி எப்படி 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 பார்த்தா நாய் சொல்லி சுத்திர கொலை கொழுந்து இன்னைக்கு நாங்கள் ஓது நாயன் காலத்துலேருந்து அவளுக்கு தலையில் வச்சுருப்போம். எப்படி நாய் சொல்லி சொல்லாம் அவளுடைய பேர் ஹசனாரை தூக்கி தோளில் வச்சா, ஹுசைனாரை தூக்கி தோளில் வச்சா, எந்த அளவுக்கு சொன்னா அவ்வப்போ சித்தி அஞ்சா எனக்கு ஒன்று தாங்கலாம் வாப்பான்னு சொன்னா, இல்லை இருக்கிறீர்களானோ போகலை குதிரை ஓட்டாச்சு நல்லா குதிரை குதிரை ஓட்டவுடனே நான் சொன்னா உங்களுக்கு நல்ல சவாரி நல்ல வாகனம் நல்ல குதிரை கிடைச்சிருச்சு இந்த அவ்வப்போ சித்தி நான் சொல்கிற நேரத்தில். ஆனால் குதிரையும் நல்ல குதிரை, குதிரை ஓட்டுறவர்களும் நியமம் ராக்கிவான் மேலே இருக்கிற ஓட்டுறவர்களும் நல்ல நியமம் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் சொன்னால நாய் சொல்லதாலிசனா. அப்போ நாய் சொல்லதாலிசன் தன்னை எதுக்கு சமம் வச்சா, தன்னை குதிரையாகவும் தன் பேரப்புல ஹசனார ஹுசைனார குதிரை ஓட்டுறவர்களும் வச்சால அப்போ அதுக்காக வேண்டி சூழ் சொல்லதாலிசத்தை விடும் ஹசனார் ஹுசைனா மறுத்தப்பா ஓ வசந்திட்டு நாய் சொல்லதாலிசனமே தோளை தூக்கி வச்சா அதோட மட்டும் இல்லை தன்னை குதிரை சொல்லி அவபகர்ஷித்தனா நல்ல குதிரை கிடைச்சிட்டுன்னு தமாசுக்கு சொன்ன ஒரு ஒரு வாபு நாய் சார் அதை கபூல் பண்ணி குதிரையும் நல்ல குதிரை ஓட்டுறவரும் நல்ல பசந்தான ஆளுக்குன்னு சொன்னால சொல்லி அப்படி உகப்புடைய பேச்சு மரியாதை ஒரு சந்தோஷம் சொல்கிறது இல்லையா அது கூத்து போட்டல அதை போல் ஒகசி நாயமும் மறுவான தவ அந்த சஹாபாக்களும் ஓதுலா நாயகம் தூய் தோலை வச்சு கூத்து போட்டுதான் செய்வா. இந்த முடிவை பிடிச்சேன் ஆ சமம் அவளா அப்படின்னா தலை அப்படி நின்றுக்கிட்டு கடைசியில் விட நிறைய தக்பீர் தலையை அடித்து திருப்பங்கடா அவன் தலையை அடித்து திருப்புங்க ஆளுக்கு ஒரு பக்கம் வாங்கி வந்தோம் கடைசியில் திருப்பு திருப்பு இப்படி ஊரெல்லாம் ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இது யார் செய்து மூசல்காலின் தங்கள் வழியோ தான அவர்கள் சொன்ன இது. அப்புறம் கடைசியில் அவர் சொல்லி இந்த பா தௌபா செய் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் தலகில் இப்படி இங்கே வந்துச்சு சொல்கிறான். அதனால் சகோதரர்களை ஒளிமார்கள் நாதாக்கள் குத்துமார்கள் இருக்கிறார்களே அவங்கள்ட மரியாதை உகப்பு கல்வியில் இருக்கணும். நாம அகலு பைத எந்த அளவுக்கு நாய் சொல்லா அலி சொல்லத்து போய் அபு பிரசித்தி நாயின் சொல்கிறோம் சொல்கிற உருக்குபு முஹம்மதன் சொல்லா அலிசன் ஃபி அகலு பைத்தி ரசூல் சொல்லா அலிசத்துடைய குடும்பத்தர்களை நீங்கள் சங்கைப்படுத்துவது கொண்டு முகமது சொல்லா அலிசத்தை கண்ணியப்படுத்துங்கோ முகமது சொல்லா அலிசத்தை கண்ணியப்படுத்துங்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொன்ன லேசா எப்படி போட்டுது. அது மட்டும் இல்லை இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம முடிச்சிருவோம். நாம் அன்னைக்கு சொன்னோம் அப்துல்லாஹிபின் முபாரக் இல்லா தரணும் மஜூசியை போய் சொல்லி பார்த்து அவங்க கலீமா சொல்லி வந்தானே நாய் சொல்லா அலிசலாம் அல்லாஹ் பொருந்திக்கிறதா சொல்லி
முந்தின இதை சொன்னோம். அந்த இதுகளும் இருக்கும், கெசட்டுகளையும் இருக்கும், மற்றையும் போட்டு பாருங்கள். அப்துல்லா முபாரக்ல தானும் அவளுடைய இன்னொரு சரித்திரம் அவ அனுபவிச்சுது. அவ சும்மா உள்ள ஆளில் அப்துல்லா முபாரக்ல தானும் பெரும் விசேஷமானவர்கள். தன்னுடைய வானால் தன்னுடைய நேரத்தை மூணாக பிடிப்பாங்க, 4 மாதம் இல்மு தரிசு நடத்துவாங்க, 4 மாதம் ஜிஹாதுகள் எங்கேயாவது மூணு முஸ்லீம்களுக்கு உள்ள இதுக்காக இருந்தால் ஜிஹாதில் போய் ஃபீஸபீலாக போவாங்க. இந்த 4 மாதம் ஹஜ்ஜுக்காக வேண்டி கிளம்பி போய் ஹஜ்ஜுக்கு பெரும் பணக்காரனும் கோடீஸ்வரனா இவங்க இவங்க போக்குள்ள எப்படிப்பட்ட விஷயமானு சொன்னால், பல பேர் போகிறான்னு தான் இங்கே வாங்க, எத்தனை பேர் வாங்க போய் யாரெல்லாம் நம்ம ஊர்லேருந்து போகிறாங்கன்னு வைங்க, அது போல் யாரெல்லாம் யாரெல்லாம் வர்றா போகுமே, ஆ சரி போ சொல்லி, யாராவது ஒரு ஆள் தலைவராக இருக்கணுமே, நீங்கள் யாராக இருக்கீங்களா, நான் இருக்கவா, இல்லை இல்லைவாப்பா நீங்கள் தான் பல தடவை போயிட்டு இருந்தீங்கன்னு, நீங்கள் தான் யாராக இருக்கீங்க தலைவர், சரி சரி, யார் யார்கிட்ட பொருள்கள் யார் யார் நீங்கள் என்னென்ன ரூபா வச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு இருக்கிற பொருள்லாம் கொண்டாங்க, ஒரு ஆள் வச்சுப்பார், ஒரு ஆள் 1 லட்சம் வச்சுப்பார், இன்னொரு 50,000 80,000 இப்படி வச்சுக்குமா, சரி சரி அப்பா ஒரு ஆளை பொறுப்பாக வச்சு, சரி அவங்கவுங்க எல்லோரும் யார் யார் தந்து நிலைக்கிறீங்க, சரி போடுங்க மொத்தமாக வச்சு நம்ம செலவழிப்போம், வச்சு பார்த்துட்டு வருவோம் சொல்லி அவங்க கொடுத்துருவா, கொடுத்துட்டு ரவுண்ட் ஹஜ்ஜெல்லாம் முடிச்சு மதீனா ஷரீஃப்லாம் போயிட்டு திரும்ப எல்லோரும் அவங்க காசு கொடுப்பா, நீங்கள் உங்கள் வீட்டு குடும்பத்து சாமான்களா வேங்க வேங்க எல்லாத்துக்கும் அந்த சாமான்லாம் வேங்க வேணும்னு கொடுப்பா, எல்லாம் வச்சுட்டு திரும்ப மதராஸ் வந்துடுறோம்ல, இப்போ மதராஸ் வந்து கீழக்கறிக்கு போகிறோம், காயில் போடணும் அதில் பண்ண போகிறோம், இந்த மாதிரி நல்ல ஒரு துறம் வந்து விடணும், சரி எல்லாம் சந்தோஷமாக வந்து எல்லோரும் சுக்குச்சில் வருவா, வந்த உடனே அவள் ஆளை பாப்பா என்ன சொல்லி, நான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானின் இந்த அமானதை பிடிங்க ஒன்று பார்த்தா அவளுக்கு என்னதே இது உங்கள் அம்மான இல்லையா, இது நாங்கள் ஹஜ்ஜி ஆமாம் இது நாங்கள் 1 லட்சம் அவ்வோ இது நீங்கள் தந்துட்டீங்கள, நீங்கள் தந்துட்டியா, உங்கள் இதெல்லாம் வச்சு தானே போனோம், இப்போ அதான் ரொம்ப பரக்கத்து செய்தான், அதெல்லாம் ரொம்ப மிஞ்சி போச்சா, நம்ம கணக்கு போதும் அவ்வா சரி என்ன இப்போ ஹஜ்ஜி செய்தது வந்து குடும்பத்துக்கு வேங்கின சாமாங்கியமா எல்லாம் சரி இந்த மிக்கண்டா இதாக இருக்கட்டுமே இதை கொண்டு போங்க, அவங்க குமருக்கு ஆகும் இல்லையா புள்ள குட்டிகளுக்காகவும் இதை கொஞ்சம் பஞ்சாயத்து பிள்ளைக்கு செலவழிங்க, குமருக்கு உங்கள் வீட்டில் உள்ள குமரு அண்ணன் வச்சுக்கிட்டுருங்கண்ணே அவ கொடுத்துட்டோம். அந்த மாதிரி ரகசிய கொடையாலையும் ஒன்றான் அப்துல்லா முபாரக் இல்லாத்தனும் ஒரு நாள் அவ பல்து ஏன்னா சரி அப்படி வர பல்கு தேசத்து வந்துட்டு அப்படி இப்படி போகிறதுக்கு ஹஜ்ஜு பயணமாக போகிறான், முஸ்லீம்கள் நிறைஞ்ச ஊடாச்சு முஸ்லீம் நிறைஞ்ச இடம், இப்போ மதராசா இருந்தால் மண்ணடின்னு வச்சுக்கிறீங்களா, அது போல் ஒரு ஏரியா கிடைக்குமா, அது போல் ஹஜ்ஜிக்கு போனால் அங்கங்கே மார்க்கெட்டுக்கு போகிறான், முஸ்லீம் மார்க்கெட் தான் ஜாஸ்தி அந்த அந்த அதே, அங்கே போனால் கொஞ்சம் ஓரத்தில் அங்கே ஒரு மனுஷி பார்த்தா பார்த்தா எதாவது போட முடியும் பார்த்தா முஸ்லீம் செத்த கோழிய செத்த கோழிக்கு இல்லை செத்த கோழி அப்போ செத்து அல்ஹம்துலில்லாஹ் இரஹமக்குல்லாஹ் இதுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் செத்த கோழிய ஆனால் இதை உள்ள பிடிங்கிட்டு சரைச்சி இதை நின்றுட்டு இருக்கான், யுவா அங்கே கண்ணில் பட்டுட்டு பட்டவுடனே யுவோ பார்த்தா இந்த வேலைக்காரி கூட்டி கூட்டியில் யாராவது வந்து போய் கடலில் போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு எஜமாட்டி கொடுத்திருந்தா இன்னும் தூக்கி போட்டு அங்கே குப்பை தொழில் அங்கே செத்து கோழிக்கு தொழில் போட்டிருந்தா அதை எடுத்து வேலையை பார்த்து கொடுத்துடக்கூடாத ஆ இந்த மாதிரி செத்ததை இப்படி தலையை எடுத்துக்கிறது கொண்டு கொடுத்துட்டு அதுக்குள்ள காசை அமுத்திக்கிடுவாள்ல இந்த மாதிரி ஈக்குமே என்னமோ தெரியல, இந்த மனுஷி செத்த கோழியை போட்டு சிரைச்சி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி கலந்துக்கிட்டு இருக்கிறான், அடுத்த மாதிரி தெரியலையா வாங்கலையா நீண்டு போயிட்டு பக்கத்தில் போனான், போய் என்னங்க மனுஷி என்னங்க மனுஷி என்னங்க மனுஷி என்ன செத்த கோழி திங்கிற ஹரம் செத்த கோழி நஜீசி செத்த திங்கக்கூடாது ஹரம் தெரியுமா, நீங்கள் என்ன இங்கே போட்டு இது போட்டு இருக்கிறியா வாங்கிட்டு இருக்கிறியா இந்த ஹராமலா செத்தது நஜீசி திங்கக்கூடாது ஹரம் சொல்லி சொன்னான், சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு சூடேறிட்டு நீ யாருக்கு ஹலால் ஹராம் பேச வந்தீங்கிறா, எனக்கா சொல்ல வந்தா உனக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் ஹலால் ஹராம் சொல்லிக் கொடுத்த என்னுடைய பார்ட்னர் ரசூலை கரி சொல்லி சொல்லும், எனக்கா வந்து செத்த கோழி ஹராம்னு ஹலான்னு சொல்ல வந்தீங்கிறா, ஆ யாருக்கு நீ முஸ்லீமா இருக்கிறியா, அகில உலகத்தில் எத்தனை பேர் முஸ்லீமாக இருக்கிறான், எத்தனை பேர் ஒன்றை போல் ஆளுசாக இருக்கிறான், அவ்வளோ பேரையும் சொர்க்கத்துக்கு என்னுடைய பார்ட்னர்
ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்தா வந்து செத்த கொலிகாரான்னு எங்கிட்ட மார்க்கம் சொல்ல வந்திக்கிறா? உனக்கு தெரியுமா என் கதை? என்னுடைய மாப்பிள்ளை மறைஞ்சிட்டாங்க, என்னட்டு இருக்கிற அவ்வளோ மூணும் கொமர் புளியல், அவ இருக்கிற வரையும் சிதைச்சு எங்களுக்கு கட்டி கட்டி தந்தா, உழைச்சி உழைச்சி கொண்டு தருவா வாங்குவா. அவ போனதோட எங்களுக்கு உழைக்கிற சோத்துக்கு வருமானம் மண் விழுந்துடுச்சு, ஊரடங்கி இருக்கக்கூடிய கட்டம். நான் தான் போய் ஏதாவது வீட்டில் போய் இம்மா வட்டி சட்டிப்பட்டி கழுவணுமா, சமையல் வேலை பார்க்கணுமா, வேற தூத்து துடைக்கணுமா, அரிசி கிரிசி நோய் தரணுமா? நான் தான் போய் கேட்டுட்டு என்ன மாதிரி ஜீவனாம்சம் கிடைக்கும், அதை தான் கொண்டு என் மூணு புள்ளியில் கொண்டு கொடுப்பேன், கொடுத்து திங்கிறது. இன்றைக்கி நாலு நாளாக நான் தட்டு அழிஞ்சிட்டேன் வேலைக்கு, அதுக்கு இங்கே ஒன்றும் கிடைக்கல கிடையாது. நானும் என் பிள்ளைகளும் நாலு நாளாக பசி துன்பம் திங்கலை, இப்போ இன்றைக்கும் போய் சுத்தின வேலை கிடைக்கல. இப்போ இங்கே வந்தால் யாரோ இருந்தால் இது பாருங்களேன் முதலாளி உள்ள நின்றுது நிற்கா, இது செத்து பூச்சி வாங்கிச்சு, சரி போட்டு வந்துடுவோம்னு சொல்லி போட்டேன் போனான். சரி, இன்னொரு ஆள்கிட்ட போய் கையேந்துறத விடவும், இன்னொரு ஆள்கிட்ட போய் பிச்சை கேட்குறத விடவும், செத்தது பரவாயில்லையா ஏண்டு நான் நான் இது பண்ணிட்டேன், எனக்கா மார்க்க சொல்கிறீரே மார்க்கம் இப்படி சொன்ன உடனே இவன் கை காலம் அப்படியே அசந்துட்டா. அடே அப்துல்லா, உனக்கு ஒரு கேடா, அஜி ஒரு கேடா, இங்கே நாயன் செல்லதால கண்மணி மகள் பேர பேத்தி இப்படி ஜீவனாம்சம் சோத்துக்கு வழி இல்லாமல் செத்ததை திண்டிகிட்டு இருக்குது, நீ ஹஜ்ஜுக்கு போப்பியா ஆண்டு சொல்லுன்னு சொல்லி, யோ அம்மா இதை வச்சுக்கிறீங்க, அம்மா வச்சுக்கிறீங்க, மன்னிச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிறீங்க, இதை வச்சுக்கிறீங்கன்னு சொன்னான். அந்த மனுஷுக்கு 50 ரூபா இருந்தால் போதும், ஒரு 50 ரூபா இருந்தால் போதும், எல்லாரோட பசிந்தீங்கன்னு அன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சு போயிடும் சொல்லி. இப்படிண்டா 500 தங்க காசு, 50 ரூபா இருந்தால் போதுமே, அந்த ஆளுக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்தா எப்படிக்கும்? அதை போ கொடுத்துட்டா, கையில் வச்சுக்கிறீங்கம்மா, நீங்கள் வச்சுக்கிறீங்க, நீங்கள் அவ்வளோ ரசூல் ரசூல் செல்லதால் புள்ள இதை வச்சுக்கிறீங்க, உங்கள் அந்த குமருக்கு ஒரு இதை பாருங்க, இதை பாருங்க, பத்திரமாக வச்சு செய்யுங்க வாங்க. இப்போ சொன்னவொன்னே அவளுக்கு தான் போய் கண்லேருந்து, எந்த காலத்தில் 1 பவுன் 2 பவுனை பார்த்திக்க போகிறாங்க, 500 பவுன்னு இப்படி கண்லேருந்து மாலை 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 அவன் அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை பகரமாக்கி வைப்பான், ஹஜ்ஜை பகரமாக்கி வைப்பான், அதுக்கு தலீல் நீங்கள் தந்தையில இதுக்கு துன்யாலையும் பகரத்தை, துன்யாலையும் உங்களுக்கு அது பகரத்தை தருவான். என்னுடைய ஜெத்தை, என்னுடைய பார்ட்னர், நான் அவளுக்கு உண்மையான பிள்ளையாக இருந்தால், அவளுடைய உண்மையாக பிள்ளையாக இருக்கிறேன், அந்த ஜெத்து அந்த சில்சிலாவை கொண்டு உங்களுக்கு கேட்குறேன், என்ன நினைச்சவான் அப்படி சொல்லி இப்படி ரொம்ப சொன்னவொன்னே சரி போயிட்டா. கடைசியில் இவங்க 500 தங்க காசு வச்சிருந்தா, ஹஜ்ஜுக்கு போகணும், மதுரைக்கெல்லாம் இப்போ பாம்பேன்னு வச்சுக்கிறீங்களேன், மதுராஸ் இந்த மாதிரி விஷயம் இப்படி இருக்குது. இப்போலேருந்து மதராஸ் ராசிலேருந்து வந்தால் கடைசியில் பார்த்தா சரி இப்போ ஹஜ்ஜுக்கு போகல, திரும்ப ஊருக்கு போனால் ஏன் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு போனில, ஏன் எதுக்குமா இதை போட்டு சொல்கிற விட பேசாமல் இன்னொரு ஒரு மாதம் இங்கக்குள்ள சோத்தை உண்டுட்டு ராஜிங் இருக்குது, இப்போ நீ இங்கே உள்ள வேலைகளை பார்த்துட்டு ஹஜ்ஜு முடிஞ்சு திரும்புகிற நேரத்தில் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மான் வீட்டுக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னு இந்த ஹஜ்ஜுக்கு போகலையா இல்லை என்ன போமைக்கு மட்டும் என்ன என்னங்கணும் இதை போய் சொல்லிட்டீங்கணும். இது ரகசியம், அந்த புள்ளை எவ்வளோ மான மரியாதை புள்ள, இப்படி சொல்லிட்டாளே சொல்லி இப்படின்ட்டா. அதுக்கு பிறகு சிறப்பாக ஹஜ்ஜிலேருந்து ஆளுக்கு வரா திரும்பா, அவ்வளோ போய் சந்திக்கிறதுக்கு போய் பார்த்தா மதராஸ் ஏர்போர்ட் வந்தோன்னு வருவாங்க, இல்லை போய் பார்த்தோம் எல்லாம் சொன்னான், காக்கா நீங்கள் எப்போ வந்தியா, கேங்கா மூலண்ணா நீங்கள் எப்போ, நீங்கள் எப்போ வந்தியா, ஹஜ்ஜருக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். யூ சரா, நான் இந்த தடவை வர கிடைக்கல, எனக்கு வரத்துக்கு கிடைக்கல. என்ன அப்படி சொல்லுங்க, உங்களை பார்த்தேனே, உங்களை பார்த்தேனே, ஒன்று ரெண்டு பேர் உங்களை அங்கே பார்த்தேன், நான் பார்த்தேனேங்கிறான். எப்படி கழுத 100 ஆள் சொல்றா, உங்களை குருபான் கொடுக்குற இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருந்தியா, நீங்கள் நீ நீ எம்ட்ரியா, நீ முன்னுக்குட்டி இதானே ஃபர்ஸ்ட் ரைட்டு, என்ன வேறு பக்கமாக வந்துட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி, முந்தின பிள்ளைட்டில் வந்துட்டீலோ எங்களுக்கு முன்னே வந்துட்டீங்களோ இப்படி கிடக்குது. இதுக்கு இடையில ஒரு சமம் நான் ஒரு ஆள் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல்லா முபாரக் என்ன சொல்லி, இந்தாங்க நீங்கள் தந்த அமானதான், அமானம் தண்ணியில் பைய கொடுந்தி கொடுந்திக்க யூ சரி, நானப்பா ஹஜ்ஜுக்கு போகிறேன், அமானம் தந்தேன், இல்லை நாய் சார் ரவுதாலா ரவுதாலா நின்று இப்போ சதான் சொல்லிட்டீங்க சொன்னால் சரி, அவசரம் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட பத்திரம் அப்படின்னா ஊரில் வந்து வாங்கிக்கிறேன், செலவழிக்கிறேன் செலவழிங்க இல்லைன்னா வச்சுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தந்தில ஒன்றும் தொடவே இல்லை, அதை அப்படியே வச்சுக்கிறேன் தந்துடுறேன் அப்படி இன்னும் இல்லை நாயங்க
அஜிக்கு போனேன்னு சொன்னால் கடைசியில் அவன் நம்மளை பைத்தியாரை போட்டவங்கிறாப்பிள இந்த பொட்லியை கொண்டுட்டான். கொண்டு அவட ரூமில் வந்து பிரித்து பார்க்குறா. பிரித்து பார்த்தா 50,000 தங்க காசு இருக்குது. 50,000 தங்க காசு இருக்குது. அதோட பார்த்துட்டு என்னடா இது, இது யார காசுன்னு தெரியல, இது யார் வேற யாராவது கொடுத்தி போலாம், என்னன்னு நினச்சிட்டாரா இவர், யாவ பெஸ்ஸுவா அப்படி இப்படின்னு நிட்டிக்கிறா. இப்படி இருக்கிறோட அவளுக்கு கொஞ்சம் ஃபிகராக இருந்தால் தூங்கிட்டா. தூங்கினா நாய் சொல்லுவா அலிசலம் மனாமலை வரா. அப்துல்லான் முபாரக்கா யார சொல்லுதா அவங்க விஷயம் சொல்லிட்டு, நீர் என்னுடைய புள்ள பேத்தி இன்னும் செத்த கோழியை திங்க போனாங்கிறதுக்காக வேண்டி நீ போனில்ல சொல்லி இதை பார்த்து நீங்கள் ஹஜ்ஜுக்கு வச்சுக்க காசை என் பேத்தி கண்மணியான பேத்தி அந்த பிள்ளைக்கு தூக்கி கொடுத்துட்டு மூணு கொம்பர் இருக்குன்னு சொல்லி உடனே அவங்க உங்களை பார்த்து இப்படி கண்ணில் நீர் வழித்தான் துவா கேட்டால அல்லாஹ் உங்களுக்கு கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜை தருவானா, அங்கு பகரம் பண்ணி தருவானா, ஒரு அடையாளம் தருவான் ஒப்புக்கொள்ளப்பட்ட, இதுக்கு பதில் செய்வானான்னு சொன்னா இல்லையா, எல்லா துவாவும் கபூல். என் பேத்தி உங்களுக்காக வேண்டி கையேந்தனான் ஆண்டவனே, அவளுக்கு இந்த ஹஜ்ஜுக்கு வச்சு தந்த அந்த ஹஜ்ஜுக்கு நீ பிறதி கொடு. அது மட்டும் இல்லை எனக்கு தந்தது அதுக்கு ஒன்றுக்கு 100 துன்யாவிலே கொடு. ஆகிறதுல நீ கொடுக்கலாம் பின்னுக்கு துன்யாவில் கொடு. துன்யாங்களை சங்கடப்படுத்திக்கிட்டு அதுக்கு அந்த பிள்ளையும் சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னான். அதுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானு தலா ஒரு மலக்கை சாட்டி உங்களுடைய சூரத்தில் ஒரு மலக்கை படைச்சி நீங்கள் எந்த இடத்துல எந்த ஏரியாலேருந்து ஹஜ்ஜி செய்வீங்களோ அந்த ஏரியாலேருந்து அவர் ஹஜ்ஜி செய்யும். எந்த இடத்துல அந்த முகல்ல அந்த ஏரியாலேருந்து நீங்கள் குருபான் கொடுக்குற இடத்துல போய் தல்பியா சொல்ற சைத்தான கல் அடிக்கிறது இருக்குங்களா, அந்த மக்களோடைய உங்களுடைய சூரத்தில் ஒரு மலக்கை படைச்சா சாட்டுனா நீங்கள் எந்த இடத்துல எந்த ஏரியாவில் செய்வீங்களோ அந்த ஏரியாலேருந்து நீங்கள் செய்கிற கர்மங்கள்லாம் செய்யலாம். அதுதான் அந்த பிள்ளைகள் வந்து சொன்னாங்களா, உங்களை அங்கே பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னாங்களே அது அந்த மலக்கை பார்த்தது. அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் என்னுடைய ஜியாரத்துக்கு வந்தீங்களே வந்த நேரத்தில் அந்த புள்ள என் பேத்தி கேட்டாவ ஆனவனே ஒன்றுக்கு நீ 100 கொடுத்துருன்னு சொல்லி ஒன்றுக்கு துன்யாவில் ஒன்றுக்கு 100 கொடுத்துரு, ஆகத்தில் நீ கொடுக்குற மேலே இது கொடுன்னு சொன்னால அதுக்காக நீ அந்த மலக்கு அவளும் நீங்கள் என்ன ஜியாரத்து பண்ணுறதுக்கு வந்தாங்க, நீங்கள் ஹஜ்ஜிலாம் முடிச்சு என்ன ஜியாரத்து பண்ண வருவாங்கல்ல யார், அப்போ இந்த துவா கேட்டில்ல ஒன்றுக்கு 100 நீ பேத்தி கேட்டாவ அதுக்காக வேண்டி அவள் வைப்பில் நின்றோம். மறைவில் நின்னா 50,000 நீங்கள் 500 தங்காசு கொடுத்தீங்கள ஒன்றுக்கு 100 50,000 அவ தான் அந்த மலக்கு தான் உங்களோட சூரத்தில் உங்களுக்கு ரொம்ப டியரஸ்டாக ரொம்பவும் திக் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நம்பிக்கை காத்திரமான அவளோட தம்பி இதை நீங்கள் வச்சுக்கிடுங்க வச்சுட்டு தேவை இருந்தால் செலவு எடுத்துக்கணும் அது மற்ற ஊரில் இருந்து கணக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா ஊருக்கு தாங்களேன் சொல்லி கொடுத்தது. இது எல்லாம் உங்களுக்குள்ள தான். அது மட்டும் இல்லை அந்த மலக்கு கியாமத்து பரிவம் தான் அந்த நேரத்தில் அந்த ஏரியாவுக்கு போயிடுவார். அப்துல்லா முபாரக் நீங்கள் விரும்பினா வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஹஜ்ஜி செய்யறதா இருந்தால் செய்யலாம். அப்படி நீங்கள் அங்கே இருந்தாலும் சரி நீங்கள் மறைஞ்சிட்டாலும் சரி ஹத்தல் கியாமா உங்களுக்காக பதில் ஹஜ்ஜா ஏற்படுத்தி அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சுட்டான். நீங்கள் என்னுடைய அகலுபைட் என்னுடைய பேத்திக்கு நீங்கள் கருணை காட்டி சொன்னீங்களே அவங்க துவா முஸ்தஜா துவா கபூலாகக்கூடிய அந்த சீதேவியா அந்த புள்ள உங்களுக்காக ரொம்ப கையேந்திட்டான். சொன்னதோடு திருக்கிட்டு முழிச்சேன். முழிச்சிட்டு எப்படி சார் அப்போ தான் சொன்னாலும் செய்யணும் அபுபக்கர் சித்திக்கினா இல்லாதான் சொன்னால் புகாரி செரிபின் எழுத உர்குபு முஹம்மதன் சல்லா அலிஸ்லாம் ஃபி அஹ்லி பைத்திஹி முஹம்மது சல்லா அலிஸ்லாம் அவளுடைய குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்துகிற கொண்டு இஜ்ஜத்துக்கு படுத்துகிற கொண்டு மரியாதை கொடுக்குற கொண்டு நீங்கள் ரசூலக்கிரீ சல்லா அலிஸ்லாம் அவர்களை நீங்கள் சங்கப்படுத்துங்கன்னு சொன்னாங்களே சகோதரர்களே. இந்த நாதாக்கள் எல்லாரும் அப்படித்தான் அகல்பைத்து நபி நாய் சல்லா அலிஸ்லாம் குடும்பத்தார்களை முஹப்பத் வைக்கிறத கொண்டு தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவளுடைய முஹப்பத்து நமக்கு கிடைக்கும். முஹம்மது சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இதை கொண்டு தான் நமக்கு அல்லாஹ் ஜலிசானுபத்தால இடத்துலையும் மேன்மையும் மகத்துவம் கிடைக்கும். இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சியாக இன்ஷால்லா நாளைக்கு சொல்லுவோம். சல்லா தால வசல்லமோ பாரக்ரமலா ஹைரி خلقي سيدنا محمد وعلي وسبحانه سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان
Ya Rabbi, salli wa sallim.